எங்கள் குழுவில் ஒருவரான இனிய நண்பர் சுருளிராஜன் அவர்களுக்கு இந்த படத்தை சமர்ப்பிக்கிறோம். இப்படியே ரோட தாண்டி போனா எதிர்த்த பஸ் ஸ்டாப்ல 21 21 சி வரும். அதுல ஏறி குளத்தாண்ட போய் இறங்கி அப்படியே ஷார்ட்கட்ல போனா அவாத்துக்கு போயிடலாம். அடியே பொன் பார்க்க போயிட்டு இருக்கோண்டி. மாப்பிள்ள ஆத்துக்கார நடந்து பரவாயில்லைன்னு அவன் நினைச்சா நம்ம பிரஸ்டீஜ் என்னாகிறது? பேசாம டாக்ஸில போயிடுவோம். டாக்ஸியா வேண்டானா, ஆட்டோலயே போயிடலாம். பிரஸ்டீஜ்ல 50% போதுங்கறியா? அசடு அசடு. பொண்ணாத்துக்க நம்ம பத்தி ஒசத்தியா நினைச்சாதாண்டி அவகிட்ட டவுரி அதிகமா வாங்களா? அத பார், ஒரு டாக்ஸி நிக்கிறது. டிரைவர் 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 டிரைவர். அடியே டிரைவர்னு மரியாதை இல்லாம கூப்பிடாதீ, சண்டைக்கு வந்துறப்பறோம். டிரைவர் அம்பின்னு கூப்பிடு. டிரைவர் அம்பி, டிரைவர் அம்பி. என்ன அண்ணா பிஸியா வரல, தூங்கிட்டு இருக்கியே, எழுந்துரு. இதே சாவே மயிலாப்புறம் வரைக்கும் போகணும். நல்ல காரியத்துக்காக போறோம், போய் முகத்தால மீண்டு வாப்பா. வண்டி வராதுமா, அவசரமா போகணும்டப்பா. வண்டி வரான்னு சொல்லியாச்சுல, போக வேண்டிதானே. டாக்ஸின் எதுக்கு வச்சிருக்கேன்? பேசஞ்சர் வசதிக்கு தானே. இப்படி படுத்து தூங்கி வராதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஏண்டி இவங்கிட்ட என்ன பேச்சு? நம்பரை நோட் பண்ணி ரிப்போர்ட் கொடுத்தா போச்சு. வா சாமி சாமி, நெல்லு டாக்ஸி தானே வேணாம், உட்காரு. பாத்தியா கம்ப்ளைண்ட் சொன்னோன்னு பயந்துட்டேன். உட்காரு உட்காரு. சாமி மீட்டர் போறதுக்கு முன்னால ஒரு மேட்டரை சொல்லிடுறேன். என்னடாப்பா? வண்டி ஸ்டார்ட் ஆகாது, அப்படியே ஸ்டார்ட் ஆனாலும் 10 அடிக்கு ஒரு இடத்துல நிற்கும். நிற்கும் போதெல்லாம் இறங்கி தள்ளணும். சம்மதம்னா மீட்டரை போறோம். ஏன்னா காசியும் கொடுத்து வண்டியை தள்ளணுமா? வாங்க வேற வண்டி பார்த்துன்னு போலாம். பேசாம பஸ்லயே போலாம்னா? ஆபீஸ் அவர்ஸ்க்கு பஸ்ல கூட்டமா இருக்கண்டி, பேசாம ரிக்ஷால போயிடலாம். ரிக்ஷால போகலாமா? உங்க பிரஸ்டீஜ் என்ன ஆறது? எந்தல லஸ் வரைக்கும் ரிக்ஷால போயிட்டு அங்க இருந்து டாக்ஸில போயிடலாம். மினிமம் சார்ஜ் தான் ஆகும். இந்த மாதிரி ஐடியா எல்லாம் உங்களுக்கு தானா வரும்? வா சாமி, எங்க சுத்தினாலும் நம்மள தான் தேடி வரணும். என்ன மயிலாப்பூரா ஜில்லை கேணியா? குந்து குந்து மயிலாப்பூர் தான் பாப்பா. போகணும். என்ன கேக்குற? மாமூலா கேக்குறதா? குடுக்கறது கூட குந்துமா. பாத்து உட்காருடி. ஏனா அங்க பாத்தீங்களா? வண்டி ஸ்டார்ட்டே ஆகாதன்னா சரண்டு புறானே, நன்னா ஏமாத்திருக்கேன் பாத்தியோ. நீ ஏன் சாமி ஆத்திரப்படுற? பின்ன என்னடா அவன் செய்தது தப்போன்னா? அந்த வண்டியில என்ன நீ செத்துருக்கணும் பா. அபிஷ்டம் அரைஞ்சுதான் தெரியுமா சாமி? பூனத்தை ஏத்துருக்குன்னே அந்த வண்டியை வச்சிருக்கிறான். மயிலாப்பூருக்குன்னா மிஞ்சி மிஞ்சி நீ என்ன கொடுப்ப? 8னா மீட்டருக்கு மேல குடுப்பியா? பூனத்தை ஏத்தின்னு போனா 100 200 கிடைக்கும். போன கேசுங்களா ஏத்தின்னு போறதுக்குன்னே அந்த வண்டியை வச்சிருக்கிறான். போகாத கேசுங்களா ஏத்துறது இல்ல. குண்டு மதியார தந்தையார்பேட்டை கேசு தலையை போட்டுடுச்சு. அம்மா பார்த்தி எப்படி? சவுண்ட் பார்த்தி தான். அப்போ ரேட்டை பேசு சார். வண்டி ரெடி சார். ரேட் சொல்லுப்பா. எங்க சொன்ன? தண்டார்பேட்டை. பாரிஸ்னா 100, பிராட்வேனா 150, மின்ட்னா 200. ஆமா தமிழ்நாடு டாக்ஸிக்கு என்னண்டா? ஏன்பா இந்தாண்டானா 250 ரூபா, அந்தாண்டானா 300 ரூபா. அப்ப 800க்கு 800 ரூபா கேப்ப போட்டுருக்கு. நான் மாத்திரி வேணையே பாத்துக்கிறேன். மாத்திரி வேணா போ. ஏற்கனவே 11 வெயிட்டிங் லிஸ்ட் இருக்குது. என்னது வெயிட்டிங் லிஸ்டா?
அட்மிட் ஆகிற கேஸ் கொஞ்சம் டவுட் ஆனால மாத்திருவானுக்கு அப்ளிகேஷன் போட்டுறானுங்க. அந்த லிஸ்ட் படி பார்த்தா நீ கொண்டு போற பாடி நாளைக்கு தான் போய் சேரும். என்னப்பா உன பெரிய தொலையா போச்சு, நான் வேற வண்டி பாத்துக்கிறேன். யோ, வேற வண்டி இந்த காம்பவுண்டுக்குள்ள நுழைஞ்சிருமா? என்னப்பா இது உன்ட பெரிய தாராரா இருக்கு. சரி வாப்பா. ஏப்பா ஒரே அடியா 300 ரூபாய் கேக்குறானு. ஏ சார், 300 ரூபாய்னு கேக்குறிய? மாட்டினா 3 மாதம் உள்ள போனோம், இல்ல 500,000 ஃபைன் கட்டணும். வந்து செய்யறதே ரிஸ்கான தொழில், கட்டுப்பாடியா பாருங்க, இல்ல விடுங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கூடாத? சரி சரி, நீ போப்பா, நான் பேசிக்கிறேன். அண்ணா இவ்வளவு தூரம் சொல்றாரு 50 ரூபாய் குறைச்சிக்கோ. என்னடா ரேட்டை குறைச்சிட்டேன்? அண்ணா மார்ச்சி மவுண்ட் ரோடு வரைக்கும் தான் போயிருக்குது, வந்தாலும் வந்துடும், டகால வெட்டிக்கோ. சரி சரி, போறேன். பரம்பரை பரம்பரையா இந்த ஆஸ்பத்திரியில வழுகிற பணத்தை எல்லாம் இந்த வண்டி தான்டா தூக்கிட்டு போயிருக்குது. சில டவுட் கேஸுங்க உள்ள போகும்போது லிஸ்ட குடுத்துருவாண்டா. எனக்கு ஏதாவது ஆயிருச்சுன்னா மதுரை வீரா, உன் வண்டியில தான் என் பணத்தை போட்டு வீட்டுல கொண்டு போய் சேர்த்துறேன்னு. அந்த அளவுக்கு இந்த ஏரியாவில இந்த வண்டிக்கு ரெஸ்பெக்ட் எடுக்கிறா. இப்படி பல கஸ்டமர் நம்ம கையில இருக்கிறாங்கன்னு சொல்லி பணத்தை பணம்னு பார்க்காம எக்ஸ்ட்ரா 2 ஸ்பிரிங் பிளேட் அடிச்சிருக்கிறேன்டா. ஏன் ஏன் தெரியுமா? பணம் சுகமா ஊட்டாண்ட போய் சேரணும்னு. நான் அப்படியெல்லாம் செலவு பண்ணிட்டு இருக்கிறேன். என் பொழப்புல மண்ணை போடுறதுக்கு மீசக்காரன எதிரா செட்டப் பண்றியா? அடிச்சண்ணா. யோ, இந்த மரத்தெல்லாம் அவர்கிட்ட வச்சுக்கோயா. என்னடா அவரு இவரு, உன்னையும் மீசக்காரனையும் கொட்டல உருவி. என்னயா மதுரை வீரா, என்ன பையனை மிரட்டுற? அதெல்லாம் ஒண்ணுல பாசமா தசமா தமாஸ் பண்ணி இன்னைக்கு என்ன ரேட்டுக்கு போச்சு, என்ன சமாச்சாரம்னு என்கொயரி பண்ணி இருந்தேன். வேற ஒண்ணு இல்லப்பா, உன் கையில நான் எதுவும் வச்சுக்குவானா? என்னப்பா பாடிய வண்டியில வச்சுன்னு போப்பா போப்பா. ரொம்ப வீராப்பா பேசுன, மீசைய பார்த்ததும் பிளேட்டே மாத்திக்கினியா? என்னடி உன கூட நம்மள பார்த்தா கிண்டலாக்குதா? யோ, என்னயா டீ கேங்கற? இதெல்லாம் உன் பொண்டாட்டி கையில வச்சுக்க. நம்ம கையில வச்சுக்கினா கைக்கு கையில குத்துறான். ஆமா, யார் தெரியுமா? சரிதான், நிறுத்தியா? உன்ன மாதிரி எத்தனை பேரை பாத்துக்கிறேன்? இதா பாக்க சின்ன பொண்ணா இருக்கிறேன்னு பேசாம விடுறேன். இல்ல இல்லன்னா கீகின்னு கீச்சிருவேன். ஒரு நாளை கிழிச்சு காட்டுறேன். என்ன பெரிய துண்டா போடு, அது வேற கத்த போகுது. போறேன் போடு. கண்ணுமா, அது எதுக்குதான் கொடுத்துக்கினே கிரிய? இன்னும் அக்கௌண்டா? ஆமா, பெரிய அக்கௌண்ட். நீ வேற வயிற்றுல கலப்பிக்கணும், அதுக்கு குடுக்கறத தண்ணியில தான் எழுதி வைக்கணும். அப்ப துட்டு வராத? துட்டுன்னு கேட்டா கார்பரேஷன் லாரி தான் வரும். அம்மா, நீ என்ன சொல்ற? அண்ணாத்த, உள்ளக்கிற சீக்காளிகளை நம்பித்தான் கடைய வச்சிருக்கிறேன். இதுங்கிட்ட ஏதாவது தகராறு பண்ணு வச்சுக்க, டாக்டருங்க கிட்ட இல்லாத்தையும் பொல்லாத்தையும் சொல்லி கடையே காலி பண்ண வச்சிடும். அதான் எது கட்டாலும் குடுத்து தொலைக்கிறேன். அத என்ன பாக்குற? பழைய குழம்பு குடுத்துட்டாளான்னு பாக்குறேன். சரி சரி, சீக்கிரமா விரிச்சின் குந்து. ஆம்பளை நேற்றுறாங்கல்ல, நம்ம விரிச்சுக்கணும் குந்து. அப்படி அறிவு கட்டவல, நீ விரிச்சின் குந்துனா அந்த மரவுல நான் ரொட்டிய துணுவல? இல்லையா பாக்குறவங்களாம் ஆயா ஆஸ்பத்திரில இருந்து ரொட்டியை திடீர்னு வந்துட்டான்னு சொல்லுவாங்க. குந்துல சீக்கிரம். மாமி, என்னடா நேர வீட்டுக்குள்ள போறியா இல்ல மஞ்சள் தண்ணி தெளிக்கணுமா? என்னடா இது, நீயும் உன் பொழப்பும் தினம் சா வீட்டுக்கு போயிட்டு வர மாதிரி மஞ்சள் தண்ணியை கரைச்சி வச்சுட்டு உட்காந்துருக்க வேண்டியதா இருக்கு. குனி குனி. மாமி, இதுவும் ஒரு தொழில் தானே, இதுல மீட்டருக்கு மேல எக்ஸ்ட்ரா கிடைக்குதுல? ஆமா, இப்படி பணத்தை தூக்கிட்டு திருவேன் தெரிஞ்சிருந்தா சத்தியமா கடன்பட்டு வண்டி வாங்கி கொடுத்துருக்க மாட்டேன். நீ கடன்பட்டு வண்டி வாங்கினால் தானே பணத்தை தூக்குறேன். என்னது, கடனுக்கு பணத்தை தூக்குறியா? மம்மி, சாதாரண பேசஞ்சர்ஸ் ஏத்திட்டு போனா வர்ற வருமானத்துல வீட்டு வாடகை கட்ட முடியும், வண்டி இடியும் கட்ட முடியாது. வண்டி இடியும் கட்டலன்னா மாமா இல்ல மார்வாடி வண்டியை தள்ளிட்டு போயிடுவான். அப்புறம் ரெண்டு பேரும் ததிங்கிறதும் போட வேண்டியதான். ஏண்டா, அப்ப டாக்ஸ் வச்சிருக்கோம் பூரா பணத்தை தூக்கானா? பணத்தை தூக்காதனால்தான் ரொம்ப பேர் பணமா இருக்கான். என்னடா அது, காலங்காட்டியும் பணங்கணும் சொல்லிக்கிட்டு. உண்மையாதான் சொல்றமா, இத பாரு, முழுசா பணம் கட்டி வண்டி வாங்குறவன் தான் ஒழுங்கா டியூ கட்ட முடியும். மூணுல ஒரு பங்கு பணம் கட்டி வாங்குறவன் பொழப்பெல்லாம் நினைச்சு பார்த்தா பயத்தரிச்சலா இருக்கு. இவ்வளவு எதுக்கு இந்த மூணா தெருவுல முதலாளர்ல 3 டாக்ஸி வச்சிருந்தார். இப்ப அவருக்கு எது என்ன தெரியுமா? என்னடா, இருந்த 3 வண்டியில 2 மார்வாடி கொண்டு போயிட்டான், இன்னொன்னு மார்வாடிக்கா வெயிட் பண்ணுது. பாருமா, உலகத்துல பணம் தான் முக்கியம். நோ மணினா நோ மனுஷன். ஆமா, தவலைங்க மாடி இருக்கு, போய் எடுத்துக்கோ. சரி சரி, குளிக்க தண்ணி எடுத்து வைங்க, வந்துடுறேன். இது நம்ம சொல்லி திருந்துற கேசா தெரியல, எவ்வளையாவது ஒருத்தைய கொண்டு வந்துட வேண்டியதான்.
இப்படி ஒரு ஆளை பார்த்தது இல்லையே, யாரு இந்த புதுமுகம்? எப்படி நீர் கேதர் பண்றது? அடி சக்க ஆல் இண்டியா ரேடியோ, இத புடிச்சா நியூஸ கேதர் பண்ணிடலாம். கத்திரிக்காய் எல்லாம் வேண்டாண்டி, நேத்து வாங்கின காயே கிடக்கு. ஆமா, என்ன ஒரே காஞ்சி போனதை எடுத்துட்டு வந்திருக்க? அதானே, ஏதானா ஒண்ணு குறை சொல்லிடுவியா? இதோ பாருமா, கொத்தமா சாதம் நேரம் இங்கதான் வந்துக்கிற எல்லாம் புச்சு. என்ன ஏமாத்துறதுக்கு இது ஒண்ணு கத்து வச்சிருக்கிற? சரி சரி, கருக்குல வெண்டைக்காயும் கருக்குல தக்காளியும் போடு, சாதம் குழஞ்சு போயிடும், வடிச்சிட்டு வந்துற. என்ன காய்கறி கரமா? வாதம்பி, எப்படி சுவைக்கலாம்? ஆமா, ஏதாவது கேரம் தம்பி, முகூர்த்த நாள் எல்லாம் போய்கிட்டா, எப்ப கல்யாணம் சோறு போட போறா? போட்டா போச்சு. பாட்டினா எனக்கு ஒரு புடவ ஜாக்கெட் கிடைக்கும், அம்மா எடுத்தாருன்னு சொல்லிக்குது. அதுக்கு என்ன, நானும் ஒண்ணு கொடுத்துறேன். நானே கேட்கலாம் தான் இருந்தேன். ஆமா, பக்கத்து ஒரு மாடியில பாட்டு பாத்தியா அவர் காலி பட்டார. அவர் அந்த வீட்டை காலி பண்ணி போய் பத்து நாள் ஆகுது. ஏன் தம்பி? ஒண்ணு இல்ல, வீடு காலியா இருந்தா ஒரு சிநேகனு பாக்கலாம். அந்த வீட்டை விட்டாச்சா? யாரோ ஒரு பெரியவரும் வயசு பொண்ணு கொடுத்துன்னு வந்துக்கிறாங்க. ஏமா ஏண்டி கத்துற? நான் தெரு போக நம்ம நானே இன்னும் நீ குளிக்க போலையாடா, போப்போ குளிச்சிட்டு வா. என்னடி ஆச்சு? தக்காளி கால் கிலோ 50 காசு, வெண்டைக்காய் எல்லாரும் 50 காசு தான் போட்டுக்கிறாங்க, உனக்கொசரம் 45 காசு. எம்மாத்தமாச்சு? 95 ஆச்சு. நீ என்னத்த கணக்கு பார்த்து எப்படி வியாபாரத்தை பார்க்க போறியா? ஏதோ அடுத்தவங்க சொல்றது கேட்டுக்கிட்டு தான் வியாபாரம் பண்ணிக்கின்னு வரேன். வீட்டில் இருக்கிறவங்க ஒழுங்கா இருந்தா எனக்கு எந்த தலையெழுத்து? இந்தா 2 ரூபா, நம்ம அக்கௌண்ட்ல எழுதிக்கோ. அக்கௌண்டா? ஆமா தம்பி, நம்ம அக்கௌண்ட் அம்மா கையில தான் இருக்குது. என்ன பண்ண சொல்ற தம்பி, கட்டின புருஷன் ஒயுங்கா இல்ல, நானும் அந்த ஆளுக்கு பயந்துக்கின்னு எங்கெங்கயோ ஒழிச்சு வச்சுதான் பாக்குறேன். விடுறானா போட்டுக்கின்னு வந்து கண்ட இடத்துல கைய வச்சு உருவிடுறான். பட்ட புடவ ஜாக்கெட் எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லிக்கிற, மறந்துடாத, வரேன் கண்டிப்பா. உன் சப்போர்ட்ல பல வேலை நடக்கணுமே. சமத்தியான கேஸ் இன்னைக்கு, சரியான மாலுதான். தெரிஞ்சு போச்சான் உடம்புல, சதை ஜாஸ்தியா போச்சு, பிரஷர் ஏறுது, தினம் ஓடுனா சதை குறையும்னு டாக்டர் சொல்லுது. சேட்டு, உடம்ப குறைக்கிறதுக்கு இது இல்ல வைத்தியம், நால உனக்கு ரத்தத்தை கொடு. ரத்தமா? ஆமா, அது அதிகமா உன் உடம்புல ஓடுறதுனாலதான் கொழுப்பு நிறைய இருக்கு. அரே, அதுக்கு என்னையா செய்ய சொல்ற? ரத்தத்தை கொடுத்துட்டு ரொக்கத்தை வாங்கிக்கிறது. ரத்தம் கொடுத்தா ரொக்கம் தரா? ஜல்தி வா, ஜல்தி வா. சேட்டு, ஓடாத, ரத்தம் குறைஞ்சிரும். சொக்காய் போடு, வா போகலாம். புகையில குடுக்குறானோ? என்ன என்னப்பா? சேட்டு வசமா மாட்டிக்கினாரா? கம்மி இருமே, ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்பதான் ஒரு கிராக் கிடைச்சிருக்கு. நீ ஏதாவது சொல்லி சேட்டு கம்மி நீட்டுற போற, அப்புறம் என் பழப்பல மண்ணு விழுந்துட போகுது. சேட்டு, சேட்டு. என்னப்பா டிரைவர், வண்டி வருமா? வராதுமா. கேட்டா வராதும்ப, கம்ப்ளைண்ட் தரேன்னா வண்டியில ஏறு, ஆனா பத்தடிக்கு ஒரு தடவை வண்டியை தள்ளணும்ப. எத்தனை நாளைக்கு தான் இந்த உதார் பாக்கலாம்? அறிவு கட்டது நீயா? இந்த பாரியா, உனக்கு தவிர வேற எதையும் வண்டியில ஏத்த மாட்டேன்னு சொல்லிக்கிற, அதுல எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு செக் பண்ண வந்தேன். செக்அப்பா? கோச்சுக்காதப்பா, வச்சுக்கணும் ராசா உனக்கு இருக்குதோ இல்லையோ, நீ வச்சுக்கணும் ராசா எனக்கு இருக்குது. வச்சுக்கிறதா? நாலு கார் வச்சுக்கணும்னு சொன்னேன். பர்த்தா ஐயா, ஐயா வரங்க. அதுக்குள்ள தம்படிக்க போட்டியா? இல்ல அண்ணா சார், அது வந்து. சரி சரி, வண்டி கிட்ட நான் உள்ள போயிட்டு வரேன். என்ன சார், பாடி டெலிவரி எடுக்கிறதுக்கு பாத்தி வந்துருக்குது. அதை விட முக்கியமான பாட்டி உள்ள போதுரா, இருறா. அட, என்னப்பா இவரு நேரங்காலம் தெரியாம போறாரு? என்னடா இங்க இருக்க? சவுக்கார் பட்டே உள்ள அனுப்பிச்சிருக்கிறேன், சில்லறைக்கா காத்து நிக்கிறேன்டா. சவுக்கார் பட்டே உள்ள அனுப்பிருக்கியா? ரத்த ஓட்டமே அங்க தானடா இருக்கு. முதல்ல உன் உடம்புல ஓட ரத்தத்தை எடுக்கணும், அப்பதான் சரிப்பட்டு வரும். என்னடா என் அடையாளம் தெரியுதியா? என்னடா சொல்ற? என்னடா அதுக்குள்ள மறந்துட்ட? நான் எப்பட மறந்தேன்? அன்னைக்கு கூட ஜன்னல் சாத்தினிய. நான் எப்பட சாத்தின? அதான்டா அந்த இது வந்து இன்னொரு ஆவண கையோ வாங்குற. வெளியே வரவே இல்ல, கபாலந்த கேஸ் அமைக்கிறோம்.
என்ன விஷயம்? ஒரு சாவு வந்துருச்சுப்பா, வீட்டுக்கு எடுத்துட்டு போனோம். அதுல என்ன யோசனை? இந்த வண்டியில ஏத்த வண்டி தானே. இந்த வண்டி யாருக்காக செஞ்சது? உங்க பரம்பரைக்காகவே செஞ்சதுங்க. உங்க அப்பா தற்கொலை பண்ணிக்கிட்டாரு, இந்த வண்டியில தான் தூக்கிட்டு போனோம். உங்க அம்மா மண்ணை ஊத்தி கொளுத்திக்கிட்டாங்க, இந்த வண்டியில தான் தூக்கிட்டு போனோம். உங்க தங்கச்சி கிணத்துல வந்து இறந்துட்டாங்க, இந்த வண்டியில தான் தூக்கிட்டு போனோம். உங்க தம்பி மூட்டை பூச்சி மருந்த குடிச்சாரு, இந்த வண்டியில தான் தூக்கிட்டு போனோம். இப்ப செத்தது யாருங்க? உங்க சம்சாரமா? அட பாவி, என் சம்சாரத்துக்கு அப்பா எனக்கு மாமனாரு. அப்படிங்களா? வண்டியில ஏத்துங்க. இருப்பா, எவ்வளவு கேக்குற? என்னங்க, உங்ககிட்ட போய் பேரம் பேசலாமா? உங்களுக்கு தெரியாத என்ன, நான் எத்தனை பணத்தை தூக்கிருக்கேன்? பணத்தை வண்டியில ஏத்துங்க. இந்தாப்பா, அப்புறம் தகராறு பண்ண கூடாது. உங்ககிட்ட நான் தகராறு பண்ணுவேனா? ஐயோ, பணம் நாரி இருங்க, வண்டியில ஏத்துங்க. இந்தாப்பா, பணத்தை ஏத்து. உனக்கு செட்டியார பத்தி தெரியும்ல, கஞ்ச பெருவழி கரெக்டா பேசி காசு வெட்டிக்கா, அப்புறம் பின்னால ஏமாலாம் வருத்தப்பட கூடாது. நீ பணத்தை ஏத்து. என்ன பாக்கியா, செட்டியார் கஞ்ச பெருவழின்றான், இங்கே கரெக்டா பேசி துட்ட வாங்கிடு. ஊட்டாண்ட வந்து தகராறு பண்ண போறான். இவன் போனா ஊட்டாண்ட போனா தானடா. இந்த மாதிரி கஞ்ச பசங்களுக்கு இன்னைக்கு பாடம் கத்து கொடுக்கிறேன் பார். டேய், போன வருது ஏத்துடா. ஏத்து ஏத்து, பாத்து பாத்து. காலப்படுறா காலப்படுறா, போனா உடஞ்சிட போகுது. ஏறுங்க ஏறுங்க ஏறுங்க. அண்ணத்தா, கொஞ்சம் முன்னாடி வந்துருக்கூடாது, அந்த மதுரை வீரம் பாத்தியும் தள்ளியும் போயிட்டான். நாமன் செட்டியா தானடா? அம்மனத்தை அஞ்சு வரல மோதம் போட்டிருந்தான், இன்னைக்கு மாட்டியிருந்தா செம்மா மாலு. டேய், அந்த ஆளை பத்தி நமக்கு தெரியும், வா தள்ளு. என்னப்பா வண்டியை நிறுத்திட்ட? ஏ, பக்கத்துலதான் என் வீடு இருக்குது. ஒரு 50 ரூபாய் கொடுத்தீங்கன்னா கொண்டு போய் குடும்பத்தில கொடுத்துட்டு வந்துருவேன். பாக்கி 150 ரூபாய் அங்க வந்து வாங்கிக்கிறேன். இங்க 50, அங்க 150. என்ன கடனா கேக்குறியா? யாரையா கடன் கேட்டா? பணத்தை ஏத்தி வண்டியில வச்சிருக்கியா? சாதாரணமாவே உன் ஏரியாவுக்கு போறதுன்னா 300-400 கேட்பாங்க. இது உன் குடும்ப வண்டியா? குடும்ப வக்கீல் குடும்ப டாக்டர்ங்கிற மாதிரி உன் குடும்பத்துல செத்த அத்தனை பேரையும் இந்த வண்டி தான் தூக்கிட்டு போயிருக்குது. அதுக்காக ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ரேட்டு 200 ரூபாய் கொடுத்துரு. 200 ரூபாயா? விளையாடுறியா? இதுக்குதான் அங்கேயே கேட்ட ரேட்ட சொல்ல மாட்டேன்னு சொன்னேன். மொத்தத்துல 25 ரூபாய் நான் தருவேன். 25? என்னயா பிசாத்தி 25 ரூபாய்? நாலு தக்காளி கூட ஏத்துறாங்க, 25 ரூபாய் தருவானே. ஐயா, என்ன சொல்ற? சரி, உனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம், நடுவுல வச்சுக்கிருவோம். நடுவுல எவ்வளவு? 100 ரூபாய் கொடுத்துரு. 100? முடியாது, 25 ரூபாய் தருவேன். என்னயா 25? நீ நாமம் போட்டதும் இல்லாம எனக்கு போடலாம் வந்தியா? யோ, பணத்தை தூக்கியா தூக்கியா? தலையை புரியா? என்ன பத்தியா பணத்தை இறங்க சொல்லிட்டு வந்தா? இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் வண்டியில ஏத்தின பணத்தை இறக்க மாட்டானுங்க. அதனாலதான நான் அங்க ரேட்டை பேசாம இடையில வந்து தகராறு பண்றேன். காசு எப்படி கலருதுன்னு பாரு. கவனி, பா 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 பா. டேய், நோட்டை என்றானு திரும்பி பாரு. பாத்தியா, பணத்தை என்ன காணும்? பணத்தை எடுக்கணும், ஆளையும் காணும். எங்க குடும்ப பணத்தை பூரா நீ தான் எடுத்துட்டு போயிருக்க. இந்த பணத்தையும் கொண்டு போ, எந்த குடும்ப புண்ணியமா உனக்கு கிடைக்கும். 100 ரூபாய் வேண்டாங்க. 75 ரூபாய் முடியா? முடியாதுப்பா. சரி, 50 ரூபாய் முடியா? முடியாதுப்பா. சரி, 40 ரூபாய் முடியா? முடியாது. இல்லைங்கய்யா, பேசுன 25 கொடுத்துறீங்க. அதுவும் இப்ப முடியாதுப்பா. ஏன்னா நடுரோட்ல பணத்தை வச்சுட்டு தகராறு பண்ண பாரு. அதுக்காக 10 ரூபாய் பனிஷ்மெண்ட், அது போக 15 ரூபாய் நான் தரேன். சம்மதமா? நான் வேணாலும் 10 ரூபாய் தரேன். பணத்தை எடுத்துங்கய்யா. ஏத்தன பணத்தை இறக்க முடியாது. என்ன என்னதான் சரி சொல்றேன்? பணத்தை எந்த சேதாரம் இல்லாம வீட்டை உணர்ந்து இறக்கி விட்டு 15 ரூபாய் வாங்கிட்டு போ. சம்மதமா? என்னடா நம்ம நோய் என்ட்ரில போயிட்டோமோன்னு நினைச்ச. பலே என்ட்ரி தான். படி ஏறதுக்குள்ள பாடி வீர் படுது. அப்பா, கதை வச்சுக்கலாம் பாரு. கதவு தமாத்துண்டு. எம்மாய், நல்ல முளைக்கீரை புதினா கீரை எல்லாம் பசபசான்னு கொண்டிருக்கிறேன், சீக்கிரம் வா எம்மாய். அம்மா இல்ல, ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காங்க. ஆஸ்பத்திரிக்கா? என்ன தம்பி உடம்புக்கு? அடிக்கடி மயக்கம் வருதுங்கிறாங்க. வயசாயிடுச்சு இல்ல, ரெஸ்ட் இருந்தா பரவாயில்ல. எல்லா வேலையும் அது வேலை இஷ்டு போட்டுக்கன்னா அவஸ்தப்பட்டு. வேலைக்கு ஆளை வச்சுக்க வேணா, நானா சொல்றேன். பிள்ளைக்கு தான் கையாலேயே சமைச்சு போட்டு நினைச்சா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? பெத்த மனசு தம்பி, அப்படித்தான் ஆசைப்படும். அதுக்கு என்ன, புள்ள சுகத்தை மட்டும் பார்த்தா போதுமா? அவங்களையும் பாத்துக்கணும் இல்லையா? அதுக்கு நீ தான் ஒத்திட்டேன்னு வரணும். ஆரம்பிச்சிட்டியா?
உனக்கும் வேற வேலை இல்ல, எங்க அம்மாவுக்கும் வேற வேலை இல்ல. சத்தியமா சொல்றேன் தம்பி, உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலையேங்கறதா அம்மாவுக்கு பெரிய குறை. காய்கறிக்காரம்மா, அம்மா சொல்றாங்களேன்னு கல்யாணம் பண்றேன்னு வச்சுக்கோ. வர்றவ எப்படிப்பட்டவன் யாருக்கு தெரியும்? பொறுப்புள்ளவளா இருந்தா பரவாயில்ல, பிரச்சனைக்குரியவளா இருந்துட்டா? அப்போ நீ கண்ணாலுமே கட்டிக்க போறது இல்லையா? கவலைப்படாத, நிச்சயம் கல்யாணம் பண்ணிக்க, உனக்கு புடவை ஜாக்கெட் உண்டு. எப்ப தம்பி? எங்க அம்மாவை மதிக்கிற மாதிரி ஒரு பொண்ணு என்னைக்கு வராளோ அன்னைக்கு. இத கேக்கும் போது எனக்கு இன்னும் சந்தோஷமாக்குது தெரியுமா? இந்த காலத்துல எவன் தம்பி பெத்தவளை மதிச்சுக்கி நிக்கிறான்? இது பாரு, உன் நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். இந்தா அம்மா கீரை ஓணும், நாங்க 30 காசு கணக்குல எழுதிக்க சொல்லு. இந்த பாவிக்கு பயந்து நான் இங்க ஒளிச்சு வச்சாலும் உருவிடுறான் படா ரோதன் அந்த பாவியோட. இந்தாப்பா நம்ம அக்கௌண்ட்ல எழுதிக்க சொல்லு. ஆமா, இந்த மாடி வீட்டை பத்தி கேட்டா ஒண்ணுமே சொல்லலையே. அதான் குடுத்துனா வந்தாங்க சொன்ன தம்பி. ஆமாமா, ஒரு வயசு பொண்ணு ஒரு பெரியவர் வந்திருக்கான் சொன்னல, மறந்துட்டேன். ஆமா, அந்த வீடு ஒரு மாசத்துல காலி ஆகும் சொன்னாங்க. 4 மாசம் தங்க சொல்லி டாக்டர்ங்க சொல்லிக்கிறாங்க, அதை ஒரு மாசத்துல காலி பண்ண முடியும்? டாக்டரா? ஆன் தம்பி, அந்த பெரியவருக்கு ஏதோ காசு நோயா, வைத்தியம் பண்றதுக்காக கிராமத்துல இருந்து இங்க வந்துக்கிறாங்க. டாக்டருங்க ஏதோ 4-5 மாசம் இங்க தங்க சொல்லிருப்பாங்க போல இருக்குது. வயசு பொண்ணை வச்சுக்கினே எப்படி ஓட்டல தங்க முடியும்? ஆனா ஊர் எடுத்துக்கிறாரு. அப்போ 4-5 மாசம் தங்குவாங்க. நீ ஒன்னி ஒரி பண்ணிக்காத, காலி ஆனதும் ஊடு உனக்கு தான். வீட்டுக்காரு நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவரு, செட்டப் பண்ணிடுறேன். என்ன பச்சா, அம்மா கையில சொல்லு. கத்திரிக்கா, முருங்கக்கா. காலி ஆனதுக்கு அப்புறம் செட்டப் இருக்கும் போது செட்டப் பண்ணா பரவாயில்ல. 4 மாசம் மீட்டரை போட்டுற வேண்டியதான். அதுக்காக கண்ட இடத்துல ஓரம் கட்ட சொல்றா. இந்த பாரியா, கழுத்துல மூணு முடிச்சு என்னதுக்கு அப்புறம் பாதிக இடத்துல வச்சுக்க. கோச்சிங் போனா போற, இந்தா இதை எடுத்துன்னு போன. கட்சி வாணி, இனிமே இந்த வேலையெல்லாம் நம்ம கிட்ட வச்சுக்காத. ஆமா, கொஞ்ச நாளாவது தென்னாட்டுல இருக்கிற மாட்டு ரிப்பேர் பண்ணிடுறேன். யோ யோ, என்ன இந்த பக்கம் அம்மா படம் சொல்லியா? அசல ஒண்ணு இல்ல, சும்மா வந்து நினைக்கிறது. நான் வருத்தி பின்னால் அலையிறேன். இந்த பைத்தியம் ஏன் பூங்காவனா? என்னாடி என்ன சமாச்சாரம்? என்னாடி அந்த மீச கையில கொஞ்சி நிக்கிற? அது வேற ஒண்ணு இல்லக்கா, நான் எல்லார் கையிலயும் சோசலா பழவுற மாதிரி இது கையில பழவினா மனசுல என்ன நினைச்சுக்குது? ஏண்டி அவன் ஒன்ன நினைச்சுட்டு இருந்தா உன்ன இன்னொருத்த நினைச்சுக்கிறான்டி. நினைச்சுக்கிறாரு, இருந்தாலும் அத்தை விட நல்ல லெவல்ல இருக்குது இல்லையா? அடிப்பாவி, ஏண்டி அந்த வார்ட் பாய் வடிவேலு ஒன்னதான் கட்டிக்க போறேன்னு சீட்டு கட்டிட்டு நீ என்ன பிளேட்டையே மாத்தி நிக்கிற? கட்டி விஷயத்த சொல்றவா, அந்த ஆள் என்னதான் கட்டிக்க போறேன் நைனாக்குல, நைனாவும் என் கையில கட்டிட்டு நானும் ஒத்துனேன். கல்யாணம் வரும்போது கணக்கு பார்க்க வேண்டியது இல்ல. கணக்கா? அதே நடி கணக்கு. இந்த ஆள் கொண்டாற 200 வச்சுக்கின்னு ரெண்டு பேர் கலந்தலாம். நாளைக்கு ரெண்டு குழந்தையாச்சுன்னா? அதுவும் பாயிண்ட் தான். ஏக்கா இந்த மீசி எடுத்துக்க, தினம் 100-200 சம்பாதிக்குது. சொந்த வண்டி மாட்டிச்சுன்னு வச்சுக்க, 5-6 குழந்தை வரைக்கும் செல்லலாம். இந்த பாருக்கா, என் புருஷன் வாட்பாய் சொல்றது எப்படிக்குது, ஒரு வண்டிக்கு ஓனர் சொல்றது எப்படிக்குது? ஏண்டி அப்ப அந்த வாட்பாய் 50 விட்டேன்னு சொல்லு. இத்தனை நம்பிக்கை நான் அத்தை விட்டுட முடியுமா? மீச சரியா படியிலன்னு வச்சுக்க, கபால தாவிக்க வேண்டியதுதான். அடிப்பாவி, முளைச்சி 3 இலை கிளம்புல அதுக்குள்ளயும் கணக்குங்கிற இன்னா பேச்சடி பேசுற? நீ இப்படி எல்லாம் கணக்கு பண்ணாம பண்ணாதான் உன் புருஷன் 3 அவங்க கணக்கு பண்ண போட்டான். இவ 3 வீட்டையும் எண்ணிக்கிறான், நான் என்னலையே? பாட்டி பாட்டி, உங்க புள்ள பூத்தொட்டி எல்லாம் கொண்டு வராரு. பூத்தொட்டியா? என்னடா அதெல்லாம்? பூத்தொட்டி நம்ம வீட்டுக்குதான். ஒரு வேலை செய், இதெல்லாம் கொண்டு போய் உள்ள போய் நம்ம வெளியில போயிடலாம். கோயில் கூடு மாதிரி ஒரு வீடு, அதுக்கு பூத்தொட்டி கொண்டு தான் குறைச்சேன். இதெல்லாம் இங்க வைக்க போறேன் பாத்தியா? மாடியில. மாடியிலயா? மாடியில வச்சா ஆளா தண்ணி ஊத்துறது? அதுக்குதான் நான் இருக்கேனே. உனக்கே நான் தண்ணி ஊத்த வேண்டியதா இருக்கு, நீ செடிக்கு தண்ணி ஊத்துறியா? நீ பாசத்தோட ஊத்துற, நானும் அதே மாதிரி ஊத்துறானுதான். எப்படியாவது போ, என்ன தண்ணி ஊத்த சொல்லாத. இனிமே உன்ன மாடி கணக்கு போனா? டேய்
பசங்கள செட்டப் பண்ணி டூட்டியலா மாடி கொண்டு போ. சரி தலைக்கு 10 பைசா. சரி. கம் ஆன் கம் ஆன். என்ன தேங்குகிறது? ஆ தலையில வை. ஒரு அறிவு கட்டற. சைடுல வைடா. ஆ பாப்பா. 10 பைசானதம் பத்தியா பசங்க என்ன வேலை செய்றானே? ஆ உடைச்சிங்க மண்டைய உடைச்சிரும் ஜாகிரதை. சீக்கிரம் செட்டப் பண்ணடா. ஆ கம் ஆன். மார்ச். நேரா மிலிட்டரிக்கு அனுப்ப வேண்டியதான். நான் போய் தண்ணி கொண்டு வந்துறேன். ஆ போ போ. இந்தா. ஆ. இந்தா. குட் பை. கொஞ்ச நாளைக்கு யாரும் மேல வராதீங்க. அண்ணாத்தா, பத்து வச்சு தண்ணி ஊத்தணும். இல்ல அறிவு கட்ட முண்டோம். நீ தண்ணி ஊத்துறதுக்கு நான் செடி கொண்டு வச்சிருக்கேன். எப்ப ஊத்தணும் எங்க ஊத்தணும் எனக்கு தெரியும்டா. சரியான மால் தான் பெஜாரா போச்சு. என்னைக்குமே டயத்துக்கு வந்துருவாரு. இன்னைக்கு ஆளே காணும். பார்த்து எவ்வளவு நேரம் தான் மடக்கி வைக்கிறது? டாக்சிக்காக எதிர்பார்த்தீங்கன்னா திரும்ப பாடி உள்ள போயிரும். அப்புறம் பெரிய டாக்டர் வந்து கையெழுத்து போட்டா தான் உங்களுக்கு பாடி கிடைக்கும். நைட்டு 7-8 மணி ஆயிரும். டான்னு சொல்லுங்க, டான் வண்டியில ஏத்திடலாம். சார் சார் வேணாம் சார், டாக்ஸி இப்போ வந்துடும் சார். என்னப்பா டாக்ஸி வருது வருதுங்கிற வண்டியை காணுங்க. மாணிக்கம் டாக்ஸியா வெயிட் பண்றது பிரயோஜனம் இல்ல. எல்லாரும் காத்துட்டு இருப்பாங்க. பேசாம பாடியை குதிரை வண்டியில கொண்டு போயிடலாம். சார் வேணாம் சார், இதுல போனா பாடி ஆடும். செத்தவர் ஆத்மா சாந்தி அடையாது. செத்தவர் என்ன தண்ணியா போட்டுருக்காரு? நீ துணி எதுக்கு துணின்னு இங்க கவனி. டபுள் பிளேட் ஸ்பிரிங் பிளேட் கொடுத்து அடிச்சிருக்கேன். பாடி ஆடவே ஆடாது. அப்படி ஏதானா பாடி ஆடி ஸ்கிராச் ஆச்சு துட்டே தராத. வேணா நீ ட்ரையல் பாக்குறியா? வண்டியில செத்த மாதிரி படுத்துக்க ஒரு ரவுண்ட் வர்றேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். வண்டி உள்ள கொண்டா. ஐயோ உங்க மீசி என்ன பெரிய பிஸ்தாவா? அம்மியில வச்சு அரைச்சிருவாமா? போட. யோ பாத்துக்கிறாயா? போட பாத்துக்கிறானா? மீச வந்தாலும் வந்துருவான்டா. டேய் என்னடா இவ்வளவு நேரம் ஒரு பாத்தி மடக்கி வச்சிருந்த. உன்னை காணும் மதுரை வீரன் தள்ளி போயிட்டான். மதுரை வீரன் தள்ளின்னு போட்டான். ஒரு கேஸ் இருக்குது. 4 மணி வரைக்கும் டைம் கொடுத்திருக்காங்க. சரி இந்தா சாப்பிட்டு. சொல்ல கல்யாணி திரும்ப ஜாஸ்தியா இருக்கு. அந்த மாத்திரையை கொண்டாமா? மாத்திரையா? இத வாங்கிட்டேன். ஏன் நேத்து வாங்கி வைக்கலையா? டானிக் எல்லாம் வாங்கினேன், மாத்திரை வாங்க மறந்துட்டேன். இத வந்துடுறேன். நினைக்கலாம். இன்னைக்கு ஏதோ நம்ம டைம் நல்லா இருக்கு. நீ போயிருந்த நமக்கு அந்த சான்ஸ் கிடைச்சிருக்காது. தேங்க்யூடா பிரதர். வாங்கின்னு வர சொல்லுச்சு.
பெரியவருக்கு பக்தி பாடல்லாம் பிடிக்குமா? டேய் பாஸ்கரா, என்னென்ன? ஆமா, நம்ம பசங்க இருக்கல்ல. பசங்களுக்கெல்லாம் ஸ்கூல் லீவு, சும்மா தான் இருக்காங்க. வெரி குட். 25 பைசா தலைக்கு கொடுத்துடலாம். அம்மா கோயிலுக்கு போனது மாடியில கச்சேரி. வாயில வாசி சுருசுக்கு எல்லாம் வாசிங்க. தாளவாஜ கச்சேரி சும்மா செலவிடாதப்பா. ஐயோ அம்பிகையே, உன்னை நம்பி வந்தேன். அம்பிகையே, உன்னை நம்பி வந்தேன். உந்தன் ஆலய வாசலிலே தவம் கிடந்தேன், தவம் கிடந்தேன். மாக மாக சசதாம தாம ககனி உன்னை நான் சந்தித்தேன் ஆயிரத்தில் ஒருத்தி. உன்னை நான் சந்தித்தேன் ஆயிரத்தில் ரசித்தேன். பார்வையிலே நிறுத்தி உன்னை நான் சந்தித்தேன். நீ ஆயிரத்தில் ஒருத்தி. அகையே, உன்னை நம்பி வந்தேன். உங்கள் ஆலய வாசலிலே தவங்கிடந்தேன். மோகன புன்னகை மலர்ந்திடும் போது மல்லிகை தோரணம் மனதை தொடாது. மோகன புன்னகை மலர்ந்திடும் போது மல்லிகை தோரணம் மனதை தொடாது. மோகத்தின் வசமாகி மயக்கம் தராது. மாமா வனிதா, மான் வனிதா. மாமா மாமா வனிதா, மான் வனிதா. கம 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 வனிதா, மான் வனிதா. சம்பதமா சகசமா சம்மதமா சம்மதமா நானும் தன் கூட வர சம்மதமா சம்மதமா நானும் தன் கூட வர சம்மதமா சரிசமமாக நிழல் போலே நான் கூட வர சம்மதமா எப்படி நானும் தன் கூட வர சம்மதமா அம்பிகையே உன்னை நம்பி வந்தேன். உங்கள் ஆலய வாசலிலே தவம் கிடந்தேன், தவம் கிடந்தேன். தானே அவர்தான் வாசிக்கடா. ஒருகே சொன்ன ஒருகே சொன்னதா செல்வா? அப்புறம் பிரம்மாண்டா தகரம் தகரம் சும்மா சொல்லக்கூடாது. ஐயா 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 ஐயோ. அப்புறம் கத்தி சாணம் வச்ச மாதிரி தானே இருக்கு. ஐயா ஐயா ஐயோ. ஆசையின் பாதையில் நீ வந்த கோலம், ஆனந்த போதையில் மிதந்தது ராகம். ராகம் 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 ஆசையின் பாதையில் நீ வந்த கோலம், ஆனந்த போதையில் மிதந்தது ராகம்.
கீதம் ஆரம்பமாகட்டும் பேரின்ப கீதம் பேரின்ப கீதம் ஒரு நாள் போதுமா நீ போமா கமலா தேட்டதான் போனோம் நான் ஊட்ட அண்ணன் வரேன் பத்த ஒரு நிமிஷம் நான் ஸ்டாண்ட் கிட்ட இருக்கேன் நீ நேரா கமலா தியேட்டருக்கு போய் மேட்னி ஷோக்கு ஒரு வாழ்க்கை நடிக்கிட்டு வாங்கிட்டு சரி அண்ணா இரு வந்துராஜா என்ன மாதிரி எனக்கு ரோதி பண்றியா முக்கியமான டிக்கெட் வாங்க 5 ரூபாய் எடுத்துக்க மீதி கொண்டாந்து குடுத்துரு பிச்சைக்கார தானமா மீதி துட்டு கேக்குறியா பஸ்ல வச்சிரேன் போ சரி தல நீச்சக்காரரே உன்னை நம்பி 10 ரூபாய் செலவு பண்ணிக்கிறேன் கை விட்டுறாதையா ஏதானா கிராக்கி வரதான்னு பாக்குறேன் பத்தா கூப்பிடுறாரு காபி கல்ற வச்சின்னு வந்துடுறேன்
ஆமா, இவ நாத்தனார் குளி குடிச்சானா நம்ம குளம் போய்க்காம இருக்க முடியுமா? ஒரு வேலை காணும், யார் அனுப்புறது? டே 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 கண்ணு, மார்க்கெட்டுக்கு போய் கொஞ்சம் காய்கறி வாங்கிட்டு வந்துருப்பா. மார்க்கெட்டுக்கு நானா? ரொம்ப அழகா இருக்கு. மார்க்கெட்டுக்கு நான் போனா நம்ம பிரிஸ்டேஜ் என்ன ஆறுது? மார்க்கெட்டுக்கு போனா பிரிஸ்டேஜ் என்ன ஆகுங்கிறான். கல்யாணி, சமையல் ஆயிடுச்சாமா? காய்கறி கறி வரல, கடை வரைக்கும் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். மாமி, பை கொடுமா, நான் மார்க்கெட் போறேன். என்னது, இப்பதானே போக மாட்டேன்னு சொன்னேன்? சொல்லிட்டேன். மாடிக்கு போனதுக்கு அப்புறம் ஒரு ஞானோதயம், தாய் சொல்ல தட்டிட்டு ஒரு ஃபீலிங். போதும் போதும், நான் வேற பையனை அனுப்பிச்சேன். அனுப்பிட்டீங்க? டேய், வராங்க, வரா, வர வர விட, நான் கடைக்கு போற மாட்டா. நான் கொடுக்க மாட்டேன். ஏண்டா? பாட்டி கடைக்கு போனா 10 பைசா குடுக்குறேன்னு சொல்லிருக்காங்க. 10 பைசாவா? டேய், நான் 25 பைசா குடுக்குறேன். இந்தா, பயப்படா, போ போ, போடி போ. கால் கிலோ தக்காளி கொடுப்பா. எனக்கும் கால் கிலோ தக்காளி. கால் கிலோ வெண்டைக்காய் போடுங்க. எனக்கும் கால் கிலோ வெண்டைக்காய் போடுங்க. வணக்கம். ரெண்டு பேரும் யாராவது ஒருத்த சொல்லுங்க, மொத்தமா எடுத்து வச்சிருந்தேன். ரெண்டு பேருக்குமா? ஆமா, ரெண்டு பேரும் ஒரே மருந்து கேக்குறீங்க, அதனால சொல்றேன். போதும் போதும், இந்தா. சார், உங்களுக்கு தான், உங்களுக்கு என்ன வேணும்? காய்கறி தான் வந்தீங்க. ஆமாமா, உங்களை பார்த்த காய்கறி வாங்க வந்த மாதிரி தெரியலையே. அது வந்து காய்கறி மீன் கறிங்க, இதுல காய்கறி கொடுங்க. அம்மா, எப்படி கண்டுபிடிச்ச? அது வந்து கடையில புஞ்சில இருந்தேனா, கரெக்டா திரும்பி பார்த்தேன். பையன் நைஸா கட்டி கிடந்தான். தகான புடிச்சு குடுத்தேனால பையன் புஞ்சு போட்டான். இந்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ். எவ்வளோ பெரிய டாக்டர், நீங்க போய் தேங்க்ஸ் சொல்லுங்க. அப்ப நான் வரட்டுமா? உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா எங்கிட்ட கேளு, வர்றேன். நம்பிக்கையோட சொல்றான்.
ஏண்டியம்மா, அம்மனுக்குன்னு கொண்டு இந்த தேங்காயை உடைச்சிட்டியே அது தப்பியா? அம்மனுக்கு முன்னால துடிச்சிட்டு இருந்த உயிரை காப்பாத்தத்தானே அந்த தேங்காயை உடைச்ச. அது தப்புன்னு அம்மன் நினைச்சான்னா அதுக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுக்கட்டும். இப்ப எப்படிமா இருக்கு? பரவாயில்லம்மா. பார்த்து செய்த காரியம் தப்புன்னு சொன்னா எவ்வளவு துடுக்குத்தனமா பேசுற? காலம் முட்டெடுத்தோம். அவங்க பழமையிலேயே ஊறி போனதுனால நீங்க ஏதோ பாவத்தை செஞ்சுட்டேன்னு நினைக்கிறாங்க. நீங்க செய்தது எவ்வளவு பெரிய புண்ணியம்னு எனக்கு தரமா தெரியும். அம்மா, நீ எங்க இருக்கிற? நான் இங்க விநாயகர் கோயில் பக்கத்துல தான் இருக்கேன். நானும் பக்கத்துல முத்தியம்மன் தெருவுல தான் இருக்கிறேன். பரவாயில்ல, நம்ம ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்துல தான் இருக்கிறோம். அப்ப நான் வரேம்மா. அப்பா, சிங்காரா, கதவு கூட சாத்தாம எங்க போயிட்டான் சிங்காரா? ஏ சிங்காரா, மாடி இருக்கமா? மாடியில என்னடா பண்ற? ஆளை காணுமேனு பாத்துட்டு இருக்கேன். ஆளை காணும்னா? இல்லம்மா, உங்களைதான் காணுமேனு பாத்துக்கிட்டு இருந்தேன். ஏமா இவ்வளவு லேட்டு? கோயில சுத்திக்கிட்டே இருந்தேன், திடீர்னு மயக்கம் வந்துருச்சு, கீழே வந்துட்டேன். ஐயோ, அப்புறம் தண்ணி தண்ணின்னு கத்தி இருக்கிறேன். ஒரு அம்மா தண்ணி கொண்டுறதுக்கு போயிருக்கா, அந்த சமயம் பார்த்து குழாயில தண்ணி வரல. நான் தவிக்கிறத பார்த்து ஒரு பொண்ணு அர்ச்சனைக்குன்னு கொண்டு வந்த தேங்காய் உடைச்சு அந்த தண்ணி கொடுத்துருக்கா. அந்த மாதிரி சமயத்துல இப்படி ஒரு ஐடியா வரணுமே, ரொம்ப புத்தாலி பொண்ணு. இத்தனைக்கு அந்த பொண்ணு ரொம்ப சின்ன வயசுடா, இங்கதான் பக்கத்துல இருக்கலாம். எங்க அவனை காணா? டேய் சிங்காரங்கடா. ஆமா, மாடியில இருக்கார். மாடியில என்ன பண்றான்? கோயில்ல மயக்கம் மட்டும் விழுந்துட்டாங்க சொல்லல, அவங்கதான் இவங்க? ஆமா ஐயா, அன்னைக்கு இந்த குழந்தை மட்டும் இல்லைன்னா எங்க எது என்ன இருக்குமோ தெரியாது. பெருமைக்கு சொல்றேன்னு நினைக்காதீங்க. இந்த சின்ன வயசுல இவ்வளவு இறக்க குணமும் மனிதாபிமானமும் இருக்கிறது ரொம்ப அதிசயங்க. அது அவ சுவாவம்மா. ஒருத்தருக்கு ஒண்ணுன்னா முதல்ல போய் நிப்பா. கல்யாணி, போய் காபி கொண்டு வாமா. ஏய்யா, உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன், இப்ப எப்படிங்க இருக்கு? ஏதோ இருக்கம்மா. ரெண்டு மூணு மாசம் இங்கே தங்கி வைத்தியம் செஞ்சுக்கணுமா, டாக்டருங்க சொல்றாங்க. ஆமா, நீங்க எங்க இருக்கீங்க? இங்கதான்யா, பக்கத்தருவுல 10 வருஷமா இருக்கிறேன். அவர் காலமாயி 4 வருஷம் ஆகுது. எனக்கு ஒரே பிள்ளை, சொந்தமா டாக்ஸி ஓட்டிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு தான் ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறேன். ஒண்ணும் அமைய மாட்டேங்குது. அது எதுக்கு நேரம் காலம் வரவேணாமா? சரியா சொன்னீங்க, நானும் எத்தனையோ இடம் பார்த்துட்டேன், இப்பதான் அந்த நல்ல நேரம் வந்திருக்கு. ஆமா, பொண்ணு உள்ளூரா வெளியூரா? இதே ஊரு தாங்க. அதுல என்ன ஒரு பெரிய அதிசயம்னா, நான் எந்த பொண்ண நினைச்சுக்கிட்டு இருந்தேனோ அதே பொண்ணத்தான் என் பையனும் நினைச்சுக்கிட்டு இருந்திருக்கான். அப்படிங்களா? அப்படி அமைக்கிறது ரொம்ப கஷ்டங்க. சட்டு புட்டு கல்யாணத்தை முடிச்சிருங்க. நீங்க பத்திரிகை வைக்கலனாலும் நாங்க கல்யாணத்துக்கு வந்துருவோம். நீங்க இல்லாமலா? கல்யாணத்துக்கு சம்மதமே நீங்க தானே கொடுக்கணும். ஏன் சம்மதமா? என்ன சொல்றீங்க? ஆமா ஐயா, நானும் என் பையனும் நினைச்சது வேற யாரையும் இல்லைங்க, உங்க பொண்ணத்தான். என்ன யோசிக்கிறீங்க? ஏற்கனவே கல்யாணமான ஒரு பொண்ணுக்கு மறுபடியும் எப்படி கல்யாணம் செஞ்சு வைக்கிறதுன்னு யோசிக்கிறேன். என்னது, அந்த பொண்ணு ஏற்கனவே கல்யாணம் ஆனவளா? ஆமாமா, அவ புருஷன் வேற யாரும் இல்ல, நான் தான். அந்த பொண்ணு கல்யாணம் ஆயிருக்குன்னு சொன்னால நம்ப முடியாது. அதுவும் அந்த கிழவனை கட்டிட்டு இருக்கானா, நம்பவே முடியல. இந்த வயிற்றுல ஏண்டா கேக்குறேன்? நானும் அவ கல்யாணம் ஆகாதவன் நினைச்சுதான் அவ புருஷன்கிட்டயே போய் பொண்ண கேட்டிருக்கேன். அந்த குடுமையை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னானாலும் இது ரொம்ப அநியாயம்மா.
ஒரு சின்ன வயசு பொண்ண போய் அந்த கிழவன் கட்டிருக்காருன்னா அந்த ஆளுக்கு அறிய வேண்டாம். அந்த ஆளு சொல்லி என்ன தம்பி பிரயோஜனம்? அது தலையில அப்படி எழுதி வச்சுங்க. ஆமா, இந்த மாதிரி அக்கிரமங்களை பண்ண வேண்டியது என்ன ஏதுன்னு கேட்டா தலையெடுத்துன்னு சொல்லுவீங்க. இதை தவிர வேற என்ன தெரிஞ்சு வச்சிருக்கீங்க? ஏண்டி வள்ளியம்மா, அந்த பொண்ணு ஏற்கனவே கல்யாணம் ஆனவங்க தெரியுமா உனக்கு? தெரியுமேம்மா. அதேண்டி முதலே சொல்லி தொலைக்கல? தாடா, நீ கேக்குறதுல என்ன நியாயம்? ஏயம்மா, நீ போய் உன் பையனுக்கு அந்த வீட்டுல பொண்ணு கேப்பேன்னு எனக்கு ஜோசியம்மா தெரியும். ஏதா ஜாட மாடி அப்படி சொல்லி இருந்தீங்கன்னா தகால் நீ விஷயத்த முடிச்சிருப்ப. இத பாரு, இப்ப என் கையில சொல்லிக்கினீங்களா? உடு, இந்த ஏரியாவிலேயே எந்தெந்த பொண்ணுக்கு கண்ணாளமா இருக்குது, எந்தெந்த பொண்ணுக்கு கண்ணாளமாலன்னு உன் கையில லிஸ்டா கொடுத்துறேன். பொடி பொடி, லிஸ்ட் கொடுக்கலாம், பெரிய லிஸ்ட். கல்ல தக்காளியும் 10 பைசா கொத்தமல்லி எடுத்து வை. என்ன தம்பி? ஆமா, அந்த பொண்ணுக்கு வேற யாரும் இல்லையா? அது ஒரு பெரிய கோராம தம்பி. பாவம், அந்த பொண்ணுக்கு தாய் தகப்ப யாருமே இல்லையா, ஒரே ஒரு தாய் மாமன் தான். அந்த ஆள் இந்த கிழவங்களை தான் வேலை செய்து நின்றுக்கிறான். இந்த பொண்ணு எப்படி அந்த ஆள் கல்யாணம் பண்ணிக்கிட்டா? அந்த கிழவனுக்கு ஒரே ஒரு புள்ள இருந்துக்கிறான். அவனும் சொத்துக்கு தராறு பண்ணி ஊட்ட விட்டு ஓடி போயிட்டான். கிழவனும் நோயாளி, பொனைக்கும் யாரும் இல்ல. மாமங்கார சொத்த மணக்க இதான்டா சமயம்னு பார்த்து அந்த கிழவனுக்கு இந்த பொண்ணை கட்டி வச்சுட்டான். அப்படியா? மாமன் சொத்து காசப்பட்டு கட்டி வச்சா கூட கிழவன் கறி வந்தா? அந்த ஆள் சொல்லி குத்தம் இல்ல தம்பி, ஆனா ஆசைக்கேன்னு இல்லைனாலும் உதவி ஒத்தாசிக்கு ஒருத்தி ஓனும்ல, அதுக்காக ஒரு சின்ன பொண்ணு ஆசை அடிக்கணும் அப்படின்னு நீ சொல்ற. ஆனா அந்த பொண்ணை பொறுத்தவரை சந்தோஷமா தானுங்கிற. பாரு, ஒரு சின்ன விஷயம் சொல்றேன் கேட்டுக்கோ. ஒரு பொண்ணுங்கலத்துல ஒருத்தன் தாலின்னு கட்டிட்டான்னா அவன் கேவனா இருந்தாலும் சரி, குமரனா இருந்தாலும் சரி, அவன் மேல இருக்கிற பாசம் போவாது. வெள்ள துணி போத்தி படுத்துற கூடாது, உடனே நின்றுவேன். யார் அவன்? எத்தனை வீடு கட்டி கொடுத்தாலும் சரி, அதையெல்லாம் விட்டுட்டு இங்கதானே வந்து படுப்பானுங்க. எப்பா எப்பா எப்பா, யாரு? கொஞ்சம் எழுந்திரிச்சோக்காரியா? என் குதிரை வண்டி பணம் தூக்குற வண்டியா? உன்னை பணம்னு நினைச்சு குதிரை போக மாட்டேங்குதியா? வண்டியில இருக்கிற பாசஞ்சர் பணம் தூக்குற வண்டின்னு இறங்கி போயிருவாய்யா? குதிரை தகராறு பண்ணது, கொஞ்சம் எழுந்திரிச்சோக்காரியா? குதிரைன்னு சொன்னேன் மகா, இப்பதான் இருக்கிற துட்டு எல்லாம் ரேஸ்ல விட்டுட்டு கொலைப்பட்டினு வந்து படுத்துக்கிறேன். யோ, உன் குதிரை போன என்ன போக நினைக்கிறேன். என்னையாது மனோன்மணி, இன்னும் அவன் சாகல, உயிர் இருக்கு, வா போலாம். மாட்டியா? என்னடா இது வேதனை? இவன் இழந்துருச்சாத்தான் குதிரை போதேங்குது, வண்டியில இருக்கிற பாசஞ்சர் ட்ரெயினுக்கு போகணும்னு சொல்றான். இவனை எப்படி எழுப்பி தொலைகிறது? ஏண்டா பட்டியா படுத்து கிடக்குறேன், இல்ல பாம்பு நான் ஏமாத்திட்டு போன? நீங்க நீ மாட்டீங்க, இருடா இரு, வந்து கேட்கவே. என்ன போக மாட்டேங்குது? அவனுக்கு வேலை வெட்டி கிடைக்கலன்னு அங்கங்க படுத்துறானுங்கப்பா. யாரா அது? எப்பா நீயா? என்னைய அங்கங்க படுத்திட்டு குதிரை வண்டிய ஓட விட மாட்டேங்கிற? கவர்மெண்ட் வண்டியா? நான் எங்க வேணாலும் படுப்பேன். அதை கேட்க நீ யாரு? என்ன அது பெரிய வேதனையா போச்சு, எழுந்திரியா? பாம்புன்னு சொல்லியா ஏமாத்தின? இப்ப எது வந்தாலும் நான் எழுந்திருக்க மாட்டேயா? எங்க உன் குதிரை எப்படி போகுது பாப்போம். உன்னை கெஞ்சி கேக்குறேன், எழுந்திரியா? அப்ப மத்தியான சாப்பாட்டுக்கு 5 ரூபா கொடு. நான் பாட்டி கிட்ட பேசிருக்கிறதே 5 ரூபா தான்யா. அத பாட்டியா கொடு. என்னயா நீயா? 3 ரூபா நான் வச்சுக்கிறேன், 2 ரூபா நீ வச்சுக்கோ. எழுந்திரி எழுந்திரி எழுந்திரிச்சு உன் முகத்தை குதிரைட்ட காமிச்சு அப்படி இப்படி நடை அந்த கிளம்பிருச்சு. ஏய் நிறுத்துற நிறுத்துற, டேய் வண்டி நிறுத்துற. டேய் பரவாயில்லையே, இதுவும் நல்ல தொழிலா தான் தெரியுது, இனிமே இவனை விடப்படாது. நீங்க கல்யாணம் ஆனவங்கன்னு தெரியாம நான் தப்பா படையிட்டேன். அதுக்கு என்னங்க? பரவாயில்ல, என்னதான் இருந்தாலும் கல்யாணங்கிற பேர்ல உங்க வாழ்க்கையை சுருக்காடாக்கிட்டாங்க. இந்த வாழ்க்கையில நீங்க சந்தோஷமாக இருக்க முடியாது. நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க, நான் சந்தோஷமா தான் இருக்கேன். ஏதோ பேச்சுக்கு சொல்லிட்டீங்க, பின்னால திரும்பி பாருங்க.
இந்த சுடுகாட்டுக்கும் உங்க வாழ்க்கை என்ன வித்தியாசம்? நான் எப்பவும் பின்னால பாக்குற பழக்கம் இல்ல, முன்னாலதான் பாப்பேன். முன்னால பாருங்க. எனக்கு முன்னால தெய்வம்தான் இருக்கு. இப்ப நம்ம பின்னால சுடுகாட இருக்கு. மாடியில் இருக்கிறப்போ அடிக்கடி பார்த்திருக்கிறேன். கிராமத்துல காத்தோட்டமா இருந்துட்டு இங்க டஞ்சன் மாதிரி ஒரு ரூம் நிக்கிறீங்களே, உட்காருங்க. நீங்க பேசிக்கிட்டு இருங்க, நான் இதை வந்து இல்லைங்கம்மா, எனக்கு ஒண்ணு வேண்டாம். என்னையா அது? முத முதல்ல வீட்டுக்கு வந்திருக்கீங்க, ஒண்ணு சாப்பிடாம போனா எப்படி? இந்த வீட்டுல நான் ஏதாவது சாப்பிடணும்னா முதல்ல உங்க மனசுல இருக்க சங்கடத்தை போக்கிக்கணும். ஆமா, என்னை பார்த்துட்டு ஏன் திரும்பி வந்தீங்க? ஒண்ணு இல்லையா அன்னைக்கு பாருங்கம்மா, கல்யாணிய பொண்ணு கேட்க வந்ததுல தப்பே இல்லை. ஏன்னா அவளை பத்தி உங்களுக்கு ஒண்ணு தெரிஞ்சிருக்க நியாயம் இல்லையே. அதனால நடந்ததை மறந்துட்டு அவ பேர்ல எந்த அளவுக்கு அன்பு வச்சிருந்தீங்களோ அதே அன்பு கடைசி வரைக்கும் நிலைக்கணும். அதுதான் என் ஆசை. நீங்க என்ன சொல்றீங்க? என்னங்க இப்படி சொல்றீங்க? கல்யாணி என் குழந்தை மாதிரி. அது போதுமா, இப்ப போங்கம்மா. எனக்கு என்னென்ன கொண்டு வரணும் நினைச்சீங்களோ அத்தனையும் கொண்டு வாங்க, நான் சாப்பிட தயாரா இருக்கேன். பேப்பர் வரல, வாங்க போயிருந்த. என்கிட்ட சொல்லிருக்க கூடாதா? டாக்டர் உங்களை ரொம்ப நடக்க கூடாதுன்னு சொல்லிருக்காருல்ல. இப்ப என்ன, 100 மைல் நடந்து வரேன், கீழே தானே போயிருந்தேன். வா கல்யாணி. ஒரு விஷயம் தெரியுமா, அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாங்களே அந்த அம்மாவை வழியில பார்த்தேன், அடால திரும்பி போயிட்டாங்க. என்னடா பார்த்துட்டு திரும்பி போறாங்களே நினைச்சேன். அப்புறமா தான் புரிஞ்சது நம்மள பார்க்கவே கூச்சப்படுறாங்கன்னு. பின்ன அவங்க செஞ்ச காரியத்துக்கு எந்த மூஞ்சியில உங்களை பாப்பாங்க? அந்த அம்மா என்ன தப்பிச்சாங்க? என்ன தப்பா? எவ்வளவு தைரியம் இருந்தா உங்க கிட்டயே வந்து என்ன செய்ய போற? கழுத்துல இருக்கிற தாலிச்சேனுக்கு பதிலா மஞ்ச கயத்தை கட்டிக்கப்பேன். அப்படியே கயத்தை கட்டிக்கிட்டாலும் அப்பவும் என் பொண்டாட்டி நான் நினைக்க போறாங்க. ஏதோ கல்யாணமான மருமகளாவோ மகளாவோ தான் நினைக்க போறாங்க. போதும் போதும், ஊர்ல உள்ளத்துல எவ்வளவுமே ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்காத மாதிரிதான். இந்தாங்க மாத்திரை சாப்பிடுங்க. இனிமே நீங்க எந்த வீட்டுக்கும் போக வேண்டியதில்ல. நான் ஏன் அவங்க வீட்டுக்கு போனேன்? அந்த அம்மா தன் மனசுல ஏதோ பெருசா குத்தம் செஞ்சுட்டு தான் நினைச்சிட்டு இருக்காங்க. அது இல்லைன்னு நிவர்த்தி செய்ய தான் நான் போனேன். ஏமா, அங்க போனதுக்கு அப்புறம் தான் அந்த அம்மா எவ்வளவு வசந்தவங்க, அந்த பையன் எவ்வளவு நல்லவங்கிறது எனக்கு புரிஞ்சுது. ஆமா, அவங்க நல்லவங்க இருந்து நமக்கு என்ன ஆவேண்டி இருக்கு? என்னைக்குமே அப்படி சொல்லாதம்மா. ஒண்ணு சொல்றேன் கேளு, மனுஷனா பிறந்தவனுக்கு சொத்து இல்லைனாலும் பரவாயில்ல, சொந்த பந்தம் இல்லைனாலும் பரவாயில்ல, ஆனா நாலு நல்லவங்களுடைய ஆதரவு நிச்சயமா வேணும். நம்ம ஏத்துக்கையே ஊரு விட்டு ஊர் வந்திருக்கோம். நாளைக்கு நமக்கே ஒரு நல்லது கெட்டது நடந்தா அவங்களுடைய உதவி தேவைப்படும் இல்லையா? எப்போ அந்த அம்மாவே தான் செஞ்ச தவறும் உணர்ந்துட்டாங்களோ நாமும் அதை மறந்துடுறது தான் நியாயம். என்ன புங்கானா, பத்திரிகை மறைச்சிட்டு படிக்கிற, எழுத்து கூட்டுறியா? அது வந்து வேற ஒண்ணும் இல்ல. ஆமா, வியாபாரம் எல்லாம் எப்படி இருக்கு? ஏதோ நடக்குது. முன்னெல்லாம் நமக்கு அடிக்கடி ஏதாவது வாங்கிட்டு வந்து கொடுப்பேன், இப்ப ஒண்ணும் கவனிக்கிறதா இல்லையா? நாலு பேர் நம்மள பத்தி தப்பா நினைக்கூடாது பாரு. அதான் நாம எப்படி பழகுறோம் நமக்கு தெரியும். ஊர்ல இருக்க என்ன சொல்றது விடு. அது சரி. டேய் மாரி, இங்க வாடா, யாரும் டாக்ஸி தூக்கிட்டு போக மாட்டாங்க. கொஞ்சம் கடைய பாத்துக்க, நான் போய் குழாயில தண்ணி புடிச்சு வந்துடுறேன். தண்ணி புடிச்சு வந்துடுறேன். என்னடா சைடுல எந்த டியூட்டி வரையா? ஏதோ நாசல் டியூட்டி கிடைக்கும். பூங்கா வேணும், எங்க போற? தண்ணி புடிச்சிட்டு போலான்னு வந்தேன்.
என்ன சார் அடட பூங்காவனமா ஏன் சார் டிஸ்ட்ரிப் பண்ணிட்டனா அதெல்லாம் ஒண்ணு இல்ல உட்காரு அம்மா செக்கப் தான் வந்த ஆமா சார் ஐயா ஐயா யார் வந்தாலும் வெளிய உட்காரு வை நான் இவங்க செக்கப் பண்ணு கண்ணா தர நாகனிட்டு சார் கோளாறு அங்க இல்ல அப்புறம் எங்க இங்க அப்ப அங்க போய் தான் செக்அப் பண்ணு வா வா மேல படு எங்க வலிக்குது இங்க இருந்து இது வரைக்கும் சார் சார் என்னடா ரொம்ப வயிற்று வழியால் துச்சு நிற்கிறா சார் இருக்க சொல்லு வர அப்புறம் இங்க முட்டிக்கு கீழ சார் சார் என்னடா ஒருத்தர் நெஞ்சு வழியில் துச்சு நிற்கிறார் சார் இருக்க சொல்லு வர சார் சச்ச என்ன ரொம்ப கூட்டமா இருக்கு சார் செக் அப் பண்றல ஊப்புறதுக்கு முன்னாடி வந்தா பதட்டம் பா எழுந்து எப்படி இருக்கு டாக்டர் நீ அடிக்கடி செக் அப்புக்கு வரணும் அப்பதான் நான் உன்னை கரெக்டா ஸ்டடி பண்ணிக்க முடியும் வரியா சரிங்க வா வா டைம் ஆச்சு அப்ப நான் வரேன் சார் ஆ சரி எப்பையா ஐயா அடுத்த ஆள் அனுப்பு எல்லாரும் ரொம்ப நேரம் காத்துட்டு இருந்தாங்க நீங்க கூப்பிட்ட படம் இல்ல பக்கத்துல ஆயிட்டு போயிட்டாங்க என்னடி ஏரியா விட்டு ஏரியா வந்துக்கிற ரெண்டு மூணு நாளா சைட்ல ஒரே வலி சைட்ல வலிக்குதா அடியோ அறிவு கட்டவல ஏண்டி காத்தால என்னை ஆஸ்பத்திரி கிட்ட பாத்தியில கேக்கா எனக்கு இப்படி இருக்குல்ல ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நேரா பெரிய டாக்டர்கிட்ட கொண்டு நிக்க வச்சிருப்பேன் இன்ன உன்னை ஃபுல்லா செக்அப் பண்ணிருப்பாருல நானும் இப்ப செக்அப் பண்ணிட்டு தான் வரேன் செக்அப் பண்ணிங்க வரியா யாருக்கு தெரி நமக்கு தான் டாக்டர் மாத்திக்கிறாரே அதே அடி எனக்கு தெரியாத டாக்டர் அதான் ஷோக்கா ஹீரோ மாதிரி இருப்பாரு ஹீரோ மாதிரியா பேரு பேர் தெரியாது ஏண்டி ஊர் பேர் தெரியாத போய் செக்அப் பண்ணின்னு வர ஒரு லெவல்ல இருக்குது அதுங்க கையில போய் எப்படி பேர் கேக்குறது அப்போ அந்த டிரைவருக்கு கரெக்டா கொடுத்துட்டேன்னு சொல்லு இல்ல மிஸ்டேக் பண்ணிட்டேன் நானா அவன் ஒத்து மேல என் பேர் விழுறேன் அவங்களாதான் வந்து விடுறாங்க என்னடி சொல்ற அக்கா அந்த டாக்டருக்கு ஒரு நாளைக்கு நான் உதவி பண்ணேனா அதுல இருந்து என்ன என்னமோ மாதிரி பாக்குறாரு பேசுறாரு அதுவோ இந்த வேலைபோது நாம ஒதுங்கி போறது நல்லா கண்ணியா சொல்ல அப்போ அந்த டாக்டர் மேல ஒரு கண்ணை வச்சுட்டேன்னு சொல்லு அதுதான் என் மேல கண்ணை வச்சுக்குது ஏண்டி அவர் மேல கண்ணை வச்சிருந்தா கூட ஒன்ன நம்பி ரெண்டு பேர் இருக்கிறாங்கள அவங்க கதி இன்னும் ஆவறது ஏக்கா ஒரு சின்ன கணக்கு சொல்றேன் கேளு ஆரம்பிச்சிட்டியா பாருக்கா இந்த டாக்டர் மாசத்துக்கு 1000 சம்பாதிக்குது தனியா ஆஸ்பத்திரி வேற வச்சிருக்கான் அதுலயும் தன்னைக்கு 200-300 கிடைக்குது இந்த லெவல்ல ஒரு மனுஷன் கிடைக்கிறானா அத்த உடத்துக்கு அவ்வளவுதான் மனசு வருமா அடிப்பாவி ஏண்டி அப்ப அந்த வார்ட் பாய் கிதி என்ன ஆவறது டிரைவர் கிதி இன்னாடி ஆவறது இத்த நம்பிக்கை நான் அத்த விட்டுட முடியுமா ரெண்டுத்தையும் லைன்லயே வச்சுக்கிறேன் லைன்ல வச்சுக்கிறாளா ஓடா ராஜா மணியே வாயா நாலஞ்சு நாள ரூட்ட மாத்தீங்கன்னா உன்னை விட்டுட நினைச்ச இன்னைக்கு வசனம் மாத்திக்கிறேன் நின்னுருச்சு மத்தியானம் மில்ட்ரி ஹோட்டல ஃபுல் மீல்ஸ் தான் ஏண்டா போக மாட்டேங்குது என்னடா ஏண்டா இப்படி உயிர் எடுக்கிறீங்க யார் அவன் சனியம் பிடிச்சவனுங்கப்பா அரச நீயா எழுந்துற முடியாது மத்தியானம் சாப்பாட்டுக்கு 10 ரூபா கொடுத்தாரோ எழுந்திருப்பேன் இன்னைக்கு கழுத்துல மிதி வாங்க போற எழுந்திருக்க முடியுமா முடியாதா நீ என்ன சொன்னாலும் எழுந்திருக்க முடியாது உன் குதிரை எப்படி போகுதுன்னு பார்ப்போம் அப்படியா இரு ஐயா
நீதி. இல்ல அவன் மேல அப்படியே படு. ஐயா 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 ஐயா. ஏண்டா 10 ரூபாய் வேணுமா? ஏயா பொணத்தை கண்டா நிக்கிற குதிரை மிதிச்சிட்டு நிக்குது. நீ அங்கங்க படுத்து பொண மாதிரி காசு சம்பாதிக்கலாம் நினைக்கிற உன்னை மிதிக்கிறதுக்காகவே அதே கலர்ல இது வேற குதிரைடா ராஜாமணி. புல்லு வேணும்னு கேட்டிய ஐயா பொடையில வச்சிருக்கிறாரு சாப்பிடுற. தம்பி நீங்க எங்க இங்க? ரெண்டு வருஷம் அட்மிட்டா இருக்கு. கல்யாணி இது யார் தெரியுதா? அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாங்களா ஒரு பெரியம்மா, அவங்க மகன். உடம்பு எப்படி இருக்கு? அப்படியேதான் தம்பி இருக்கு. டாக்டர் யாரு? டாக்டர் பாலகிருஷ்ணன். பாத்தியா எங்கேயோ வந்த உங்களை தடுத்து நிறுத்திட்டேன். வரேன் தம்பி. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். அரடே நீ அந்த மாச்சு கிட்ட இருக்க டாக்ஸி டிரைவர்ல? ஆமா டாக்டர், உங்களை தான் பார்க்கலாம். என்ன விஷயம்? அந்த சொக்கலிங்கன்னு ஒருத்தர் உங்கள்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வராரு. ஆமா, அவர் உனக்கு தெரியுமா? என் வீட்டு பக்கத்துல தான் இருக்காரு. அவர் உடம்புக்கு என்ன டாக்டர்? அவருக்கு டிபி. டிபி? ஆமா. ஏன் டாக்டர், அவரை டிபி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணா நல்லா இருக்கும்ல? நான் கூட அவர் அட்மிட் பண்ணான்னு சொன்னேன். அந்த பொண்ணு பயப்படுது. அந்த பெரியவர் ஏதாவது ஷாக் மிஸ் கேள்விப்பட்டாருன்னா ரொம்ப பயப்படுவாராம். இதை யாருகிட்ட சொல்லி எக்ஸ்பிளைன் பண்றது எனக்கு ஒன்றும் புரியல. நல்லவேளை நீ வந்த. நீயாவது அந்த பொண்ணுகிட்ட சொல்லி அந்த பெரியவரை அட்மிட் பண்ண ஏற்பாடு பண்ணு. நான் வரேன். என்னங்க என்னங்க சே, நான் உங்ககிட்ட பேசலாம்னு வந்தா நீங்க பாட்டுக்கு? இத பாருங்க, கௌரவமா மன்னிப்பு கேட்டுட்டு இப்படி திருப்பி திருப்பி என் பின்னால வருது நல்லது இல்லைங்க. நீங்க என்ன தப்பா நினைச்சிட்டீங்க? நான் இப்ப வந்தது உங்க வீட்டுக்கார பத்தி பேசுறேன். என் வீட்டுக்கார பத்தியா? உங்க வீட்டுக்கார டிபியாமே? யார் சொன்னது? டாக்டர் சொன்னாரு. அவரை டிபி சாண்டிக்குதுல அட்மிட் பண்றதுதான் நல்லது. ரெண்டு வருஷமா எல்லா டாக்டர்களும் இதே தான் சொல்லிட்டு இருக்காங்க. நான் டாக்டர்களை விட கடவுளை தான் அதிகமா நம்புறேன். கடவுளை நம்ப வேண்டாம்னு சொல்ல, இருந்தாலும் டாக்டருடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுங்க இல்லையா? வாஸ்தவம் தாங்க, ஆனா அவரால் ஒரு சின்ன அதிர்ச்சி கூட தாங்கிக்க முடியாது. நாளுக்கு நாள் குணமாயிட்டு இருக்கோம்னு நினைச்சிட்டு இருக்கிற அவருக்கு இதை பத்தி ஏதாவது தெரிஞ்சாக்க என்ன ஆயிடுமோன்னு பயந்து தாங்க நான் எதுவுமே சொல்ல சேரணும். ஆமா, வக்கீலுக்கு ஏதோ லெட்டர் எழுதுங்களாமே? ஆமா, அதுக்கு என்ன இப்போ? யார் யாருக்கு எந்தெந்த நேரத்துல என்னென்ன செய்யணும்னு எனக்கு நல்லா தெரியும். நான் ஒண்ணு அவ்வளவு சீக்கிரமா செத்து போயிட மாட்டேன். ஆமா, இப்படியே நினைச்சிட்டு இருக்க வேண்டியதுதான். ஏங்க இவர் சாகத்துக்கு தான் ஒரு வாரமா பத்து நாள் டைம் கொடுத்துட்டாங்க. சொல்லுங்களேன், என்னமோ குத்துக்கலமா நிக்கிறீங்களே? சாவரதா, எனக்கு வேண்டாம் நாள் குடிச்சது. உங்களை ட்ரீட்மெண்ட் பண்ணாரு டாக்டர் கே பாலகிருஷ்ணன் எம்டி, அவர் தான் உங்க நாளை இஷ்யூ. ஏன்பா எல்லாரையும் பொல்லாதே சொல்றேன். என்னங்க உங்களுக்கு ஒண்ணு இல்லைங்க, நீங்க குணமாயிட்டீங்க. குணம் ஆயிட்டாரா? ஏன் போய் சொல்றேன். டிபி முத்தி போச்சுன்னு சொல்லல, பிரஷர் அதிகமா போச்சுன்னு சொல்லல, மிஞ்சி மிஞ்சி போனா இன்னும் ஒரு வாரம் தான் தாக்கு பிடிக்க முடியும் டாக்டர் சொல்லல. ஏன் பேசாம இருக்க சொல்லு. ஏம்மா அவன் சொல்றது உண்மையா? ஆமாங்க, உங்களுக்கு டிபி கொஞ்சம் அதிகமா இருக்குன்னு டாக்டர் சொன்னாரு. இதை ஏன் முன்னமே சொல்லல? உங்களால ஒரு சின்ன அதிர்ச்சி கூட தாங்கிக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும், அதனால தான் சொல்லல. என்ன மன்னிச்சிருங்க. இத பாருங்க, உங்களுக்கு எந்த குறையும் வராது. நான் நம்புற தெய்வம், என்ன கைவிடாதுங்க. நான் எப்பவும் சந்தோஷமா இருக்கணும்னு நீ நினைக்கிறேன், ஆனா என் பிள்ளை. ஏம்மா உங்க அப்பாவால ஒரு சிறு அதிர்ச்சி கூட தாங்க முடியாதுன்னு உனக்கு தெரியுமில்ல? நல்லா தெரியும். ஓஹோ, அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் இப்படி ஒரு அதிர்ச்சியை தூக்கி போட்டோம்னா அப்ப சீக்கிரமாவே செத்துருவான், சொத்து சுகத்தை எல்லாம் கையோட எடுத்துட்டு போலான்னு உன் குடும்பத்தோட வந்திருக்கியாப்பா. புரிஞ்சுக்கிட்டா சரி, வெளியே போடா. அப்பா சீ, கூப்பிடாத அப்படி உன் வாயால. என்னங்க? இதுல நீ தலையிடாத. ஆமா போகலையே. சொத்து பத்தெல்லாம் வாங்குற வேத்துல வாங்கிக்கிறேன், பாடி போலாம். ஐயா என்னையா அதெல்லாம்? அதோ போறானே அவன், நான் பெத்த பிள்ளம்மா. அப்ப இன்னும் எத்தனை நாள் சாவான்னு டாக்டர் கிட்ட போய் கெடு கேட்டுட்டு வந்துருக்கிறாம்மா. என்னங்க இது ஒரு சின்ன விஷயம், இத போய் எங்க பெருசுபடுத்திக்கிட்டு? கல்யாணி உனக்கு அவனை பத்தியே தெரியாதுமா, அவன் நான் பெத்த பிள்ளம்மா. அம்மா நாளைக்கு எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? ஐயா அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, உங்களுக்கு ஒரு குறையும் ஏற்படாது. ஆண்டவன் எனக்கு எத்தனை ஆள் வச்சிருக்கான்னு எனக்கு தாம்மா நல்லா தெரியும். அம்மா நான் என்னை பத்தி கூட கவலைப்படலம்மா, என் கவலை எல்லாம் அவளை பத்தி தாம்மா. நாளைக்கு எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அவ எங்க போய் நிப்பான்னு நினைக்கும் போது ஒரே கவலையா இருக்குமா. அம்மா உங்ககிட்ட ஒரே ஒரு உதவி கேட்கமா. சொல்லுங்கய்யா. நாளைக்கு எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அவளுக்கு நீங்க தாம்மா நல்லா இருக்கணும். Thank you.
பாட்டி பாட்டி என்னடா மாமா கொண்டு வந்திருக்க செடி எல்லாம் என்ன கதி ஆச்சுன்னு மேல வந்து பாருங்க என்னடா ஆச்சு என்னடா அங்க பாருங்க அம்மா 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 என்னமா அவர் நெஞ்சு வலி துடிச்சிட்டு இருக்காரு எனக்கு பயமா இருக்குமா சீக்கிரம் வாங்கம்மா சரி சரி வா என்னம்மா பெரிய ஒரு நெஞ்சு வலி துடிச்சிட்டு இருக்காரா வா என்னங்க என்னங்க ஐயா ஐயோ நான் என்ன பண்ணுவேன் என்னைய பண்ணுவே அம்மா எனக்கு பயமா இருக்கம்மா ஐயோ டாக்டர் கூட்டிட்டு வர ஏய் பெரியவருக்கு ரொம்ப சீரியஸா இருக்கு போய் ஒரு டாக்டர் கூட்டிட்டு வா சரிம்மா டாக்டர் பெரியவர் போயிட்டாருடா இந்தடா என்ன இரு கொஞ்சம் இருடா என்னம்மா இதுல அவர் மகன் அட்ரஸும் அவங்க குடும்ப வக்கீல் அட்ரஸும் இருக்கு ரெண்டு பேருக்கும் தந்தி கொடுத்துட்டு அப்படியே ஒரு மாரம் வாங்கிட்டு வந்து சார் அம்மா இங்க சொக்கரிங்கன கிராமத்துல இருந்து வந்திருக்காரு இங்க மாடி இருந்தா இருக்கதா சொன்னாங்க எந்த போர்ஷன் இந்த போர்ஷன் தாங்க அம்மா நீங்க யாரு நான் அவர் குடும்ப வக்கீல் ஏமா அவர் கொஞ்சம் முன்னால தாங்க காலம் ஆயிட்டாரு அப்படியா வக்கீலையா என்ன அனாதியா விட்டுட்டு போயிட்டாரையா அழாதம்மா அம்மா கொஞ்சம் இப்படி வரீங்களா நீங்க இங்கதான் இருக்கீங்களா இல்லைங்க இங்கதான் பக்கத்து தெருவுல இருக்க எப்படியாச்சு ஒண்ணும் இல்லைங்க நெஞ்சு வலியோட துடிச்சுட்டு இருக்காருன்னு குழந்தை ஓடி வந்து சொல்லிச்சு சரி டாக்டர் கூட்டிட்டு வரா நீ மகன் அனுப்பிச்சேன் டாக்டர் வந்து பாக்குறதுக்குள்ள போயிட்டாரு தெரிஞ்சவங்க யாரும் இல்லையேன்னு கவலைப்பட்டுக்கிறேன் நல்ல சமயத்துக்கு நீங்க வந்து சேர்ந்தீங்க நான் போன வாரமே வந்திருக்க வேண்டியம்மா சொத்து விஷயமா பேசணும் உடனே வாங்கன்னு போன வாரம் லெட்டர் போட்டிருந்தாரு கோர்ட்டு வேறனால வர முடியாம போயிடுச்சு லெட்டர் வந்திருக்கிறதா அவர் பையன் கிட்ட சொன்னேன் அப்புறம் பார்த்தா அவன் இங்க வந்து ஏதோ தகராறு பண்ணிட்டு போனதா கேள்விப்பட்டேன் என்ன ஆச்சு ஏதுன்னு பாக்கலான்னு வந்தா இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கேன் ஆமா நீ தலைகிராபாதி செங்க இருக்கு பையனுக்கு தந்து கொடுத்து வரவழைச்சிருவோம் வேண்டாம் குழந்தைகிட்ட அட்ரஸ் வாங்கி உங்களுக்கும் அவர் மகனுக்கும் தந்தி கொடுக்க சொல்லி என் மகன் அனுப்பிச்சிருக்கேன் அப்படியா தந்தி கொடுத்தியா கொடுத்தாமா அதுல ஒரு வக்கீல் அட்ரஸ் கொடுத்துருந்தல இவங்க தான் அவங்க நல்ல சமயத்துக்கு வந்து சேர்ந்தாங்க நல்ல வேலை நான் எப்படியோ வந்துட்டேன் ஆனா இதுக்கு மேல தம்பி போய் சேர்ந்தா கூட காலையில வந்து சேர முடியும் அதுக்கப்புறம் இந்த காரியங்களை பண்றதுக்கு ரொம்ப லேட் ஆயிடும் அம்மா ஒரு சின்ன உதவி பண்றீங்களா என்னங்க எனக்கு இந்த ஊர்ல யாருமே பழக்கம் இல்ல நீங்களும் உங்க பையனும் கூட மாட ஒத்தாசியா இருந்தீங்கன்னா இந்த காரியத்துக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் என்னையா அக்கம் பக்கத்துல இருக்கவங்க இந்த நேரத்துல கூட உதவி செய்யலன்னா எப்படி தம்பி ஐயா கூட மாட இருந்து உதவி செய்ப்பா அதுக்கு என்னம்மா அடியே இங்க பாத்தியா என்னங்க கிழவன் போய் சேர்ந்துட்டாருன்னு தந்தி வந்திருக்கு சரி சரி சீக்கிரம் புறப்படுங்க இல்லனா வக்கீல வச்சு சொத்த முடக்கத்துக்கு டிப்ட போட்டுடுவா சொத்து நம்ம கைக்கு வரணும்னா உடனடியா போக கூடாது ரொம்ப அழகா இருக்க கொல்லி வைக்க புள்ள வரலனா அக்கம் பக்கத்துல இருக்கவங்க ஏதா சொல்ல போறாங்க வைக்கியக்காரி கொல்லி வைக்க புள்ள வர்றதுக்குள்ள பணத்தை தூக்கிட்டாங்கன்னு ஊருக்கு தெரிஞ்சாதான் நாம வாழாட முடியும் இத பாரு இன்னைக்கு ஆள் அனுப்புறேன் பணத்தை தூக்கிட்டாங்கன்னு தகவல் தெரிஞ்சதும் உடனே நாம போகலாம் பையன் இன்னும் வரலையே என்ன செய்யலாங்க இனிமே வெயிட் பண்ணி பிரயோஜனம் இல்லமா ஆக வேண்டிய காரியத்தை கவனிப்போம் Thank you.
ஒரு நாள் பூரா நாங்களும் வச்சுதான் பார்த்தோம், நீங்க வரல. அப்புறம் வக்கீலையா சொன்னதுக்கு அப்புறம் தான் எடுத்தோம். வக்கீலா ஏச்சே, அவர் சொல்லியிருக்க மாட்டாரு. இவன் சொல்லித்தான் பணத்தை எடுத்திருப்பா. ஏன்னா அப்ப செத்து கிடக்குறான், கொள்ளி வைக்க புள்ள வந்து சேரலையே. ஊர்ல நாலு பேர் என்ன பத்தி திட்டவானா? அம்மா, இவளை பத்தி உங்களுக்கு ஒண்ணும் தெரியாதுமா. எனக்கு தெரியாம என் சொத்தெல்லாத்தையும் வளைச்சு போட்டுக்க பார்த்தா. எப்படியோ விஷயம் தெரிஞ்சு நான் வந்து சேர்ந்தேன். எங்க அப்பா கிட்ட நியாயத்தை கேட்டேன். அவருக்கு தான் மூளையே கிடையாது. பொண்டாட்டி பேச்சு கேட்டுக்கிட்டு என்ன மரியாதையெல்லாம் பேசி வழி அனுப்பிச்சுட்டாரு. நீங்களே சொல்லுங்க, அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் ஆண்டவன் எத்தனை நாளைக்கு பொறுத்துப்பான்? எனக்கு துரோகம் பண்ணி சொத்தெல்லாத்தையும் தன் பேருக்கு எழுதி வாங்கிக்க அவ வக்கீல வரச்சு லெட்டர் போட்டிருக்கான். ஏன் நல்ல நேரம் வக்கீல் வந்து சேர்றதுக்குள்ள எங்க அப்பன் போய் சேர்ந்துட்டாரு. அவர் எங்க செத்துருப்பாரு? இவதான் சாகடிச்சிருப்பா. ஏமா அநியாயமா அந்த பொண்ணு மேல பழிய போடுற. பாவம், ஒரு சின்ன வயசுல புருஷனை பறி கொடுத்துட்டு பரிதாபமா நிக்கிறாளே. அப்படி வாங்க வழி. சின்ன வயசா? சின்ன வயசுல கணவன் யார் கட்டிக்க சொன்னது? எங்க அப்பன் மேல ஆசைப்பட்டா கட்டிக்கிட்டா? சொத்து மேல ஆசைன்னு வச்சுக்கோ. உனக்கு சொத்து மேல ஆசையே இல்ல பாரு. அதான் உங்க அப்பா சீரியஸ் சொத்தை எல்லாம் சுருட்டின்னு போலான்னு உன் பொண்டாட்டியோட வந்தேன்.
உங்க அப்பனுக்கு தான் உன் கதையெல்லாம் தெரியுமே. நல்ல டோஸ் கிட்டாரு வாங்கிட்டீனு போனேன். எங்க அப்பா என் மேல வச்சிருந்த பிரியாவை பாசம் உனக்கு என்ன தெரியும்? பொண்ணை பார்த்தா பாசம் மலரே எடுத்தாங்களாம். ஆமா நீ மாத்திரம் தான் வந்துக்கிறியா? பின்னால எல்லாம் இல்ல அதாவது வந்துக்கிறீதா? என்ன திமிரா பேசுற பாத்தீங்களா? ஒரு பாவ மரியாதை அந்த பொண்ண கண்ணுங்கள அங்க வெச்ச நீ விளங்க மாட்டே. வாயமா போலாம். அட வாயமா நீ மூஞ்சி கொசரம் தான் விட்டு வச்ச. இன்னாம அழுத்திக்கினா ஐயா இந்த நேரத்துல நீங்க இல்லாம போயிட்டீங்களே. என்னமா அந்த பொண்ண உண்டு இல்லன்னு பண்ணிடுவாங்க போல. அட ஒண்ணு இல்ல சார், நியாயத்தை எடுத்து சொல்ல போனா இன்னா கத்துக்கிட்டறாவா? அந்த பையனை வேணா ஒரு வகையில சேர்த்துக்கலாம். பொண்ணு ரொம்ப மோசமா. ஆ தெரியுத. புண்ணியவதி கால் எடுத்து வச்சானா ஊடு ரெண்டா போடுணும் மூஞ்சில எழுதி ஒட்டி வச்சிருக்கா. சும்மா இருடி ஐயா இங்க போங்க. ஐயா அந்த பொண்ணுக்கு நியாயம் கிடைக்கிறாப்ல பண்ணுங்க. அது முகத்தை பார்க்க முடியல. சரிமா நியாயமா இங்க வா. நாம இங்கே இருப்போம். என்ன நடக்குதுன்னு கண்டுவோம். பாப்பா வாங்க. வக்கீல் சார் வெளியே இருந்து எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னப்பா சொல்ற? இங்க நடந்த நாடகத்துல உங்களுக்கு முக்கியமான பங்கு இருக்குன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஏன்பா உண்மை புரியாம ஏதோ பேசிட்டு இருக்க? கொஞ்சம் உள்ள வா. ஏன்பா சாலை விட்டு துக்க விசாரிக்கு வந்தியா? சண்டை சச்சரவு போட வந்தியா? பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? பாக்குறவங்க என்ன குத்துவாளே நினைக்கிறோம்லதானே அக்கம் பக்கத்துல கூட்டத்தை சேர்த்து வச்சுக்கிட்டு அதுக்கு சாட்சியா உங்களை வர வளைச்சிருக்கா? நடந்த விஷயம் என்னன்னு தெரியாம அபாண்டமா அந்த பொண்ணு மேல பழிய சுமத்தாத. உனக்காக ஒரு நாள் புற காத்துக்கிட்டு இருந்தோம். அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் உடனே பாடி எடுங்குறாங்க. எப்படி வச்சுட்டு இருக்க முடியும்? அட ஏன் சார் பொய்யெல்லாம் சொல்றீங்க? அவன் என்ன வர்றது? இவனுக்கு என்ன காத்துக்கிட்டு இருக்கிறதுன்னு அவன் சொல்லியிருப்பா. குழந்தைக்கு போடுன்னு இருப்பா போட்டுருப்பீங்க. சும்மா வளவளம் பேசிட்டு இருக்காத. மேற்கொண்டு என்ன செய்யணும்? மேற்கொண்டு சொல்றதுக்கு என்னங்க இருக்கு? மாமா செத்தாம தெரிஞ்சதும் இவ மாமா எதாவது சொல்லிட்டானோ? வாங்க கிராமத்துக்கு போலாம். இத பாருங்க இப்ப நீங்க அந்த வீட்டுக்கு போக முடியாது. நாங்க அந்த வீட்டுக்கு போக முடியாது. ஆமா அது உங்க அப்பா வீடு. சட்டப்படி அவர் மனைவிதான் அங்க இருக்கணும். ஓஹோ வக்கீல் சட்டத்தை பத்தி பேசுறீங்க. அவ எப்படி எங்க வீட்டுல நுழையானு பாத்துக்கிறேன். அப்படி எல்லாம் மரியாதை இல்லாம பேசக்கூடாது. உங்க அப்பா அவளை தொட்டு தாலி கட்டிருக்காரு. அவளை தொட்டு தாலி கட்டுறதுக்கு முன்னாடி என்ன பெத்தெடுத்திருக்காரு. சட்டப்படி பெத்த பிள்ளைக்கு தான் சொத்து சேரும். இவர்கிட்ட என்னங்க பேச்சு? சொத்து சொகன்னு எவன் அங்க வந்துருவான்னு பாத்துருவோம். வாங்க போலாம். பாருங்க நீங்க நியாயத்துக்கு கட்டுப்படல. அப்புறம் கோர்ட்ல தான் சந்திக்க வேண்டி வரும். கோர்ட்ல? ஓகே ஓகே லெட் அஸ் மீட் இன் தி கோர்ட். வாடி போறான். எவன சாட்சி சொல்றானோ அவன் வேணா கோர்ட்ல பாத்துக்கறான். வக்கீலையா எனக்கு சொத்து வேண்டாம் ஒண்ணு வேண்டாம். தயவு பண்ணி என்ன தனியா விட்டுருங்க. என்னம்மா குழந்தை மாதிரி பேசிட்டு நியாயம்னு இருக்கும் போது எப்படி விட்டுற முடியும்? நீ விடாத சார். அந்த ஆள் இன்னமா சட்டம் பேசிக்கின்னு போறான். ஐயா நானும் ஒரு பிள்ளைய பெற்றிருக்கிறேன். ஆனா இப்படி ஒரு பையனை பார்த்தது இல்லைங்க. இப்படி எல்லாம் வரும் எனக்கு தெரியுமா. அதனாலதான் என்னைக்கு அந்த பொண்ணு கழுத்த தாடி கட்டினாரோ அன்னைக்கே சொத்த பிரச்சனைங்கன்னு சொன்னேன். கேட்டா தானே? ஊர் அளவுக்கு இல்லாத பெரிய வக்கீலவன். இந்த அப்படி வா நம்ம டாக்ஸில போறோம். ரயில விட்டு இறங்கணும்னு எந்த வண்டியும் கிடைக்கலன்னு நம்ம வண்டியில ஏறினேன். இப்ப டாக்ஸி ஆட்டோ ஓட ஆரம்பிச்ச உடனே நம்மளை கழட்டி விடுறியா? என்ன நியாயது? மேல ஒரு ரூபா வச்சுக்க. இந்தாப்பா நில்லுப்பா. உன் குடும்பத்துல ஏதோ தகராறு. உனக்கு சப்போர்ட் பண்ண யாரும் இல்லையே. நாமளாவது சப்போர்ட் பண்ணலாம்னு நினைச்சா போட்டு செத்த உன் மாமன் சொத்து பூரா அடிச்சுக்க போற ஒரு 100 ரூபாய் கல்வா. சொல்லியா உன் சின்னம்மாவுக்கு அடிக்கடி ஒரு பெரியம்மா சப்போர்ட் பண்றான்ல. ஆமா அது யாரது? எதுக்கு இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் வரா? அவ எதுக்காக சப்போர்ட் வர? அவளுக்கும் உன் சொத்து அடிச்சுன்னு ஆசைப்பா. அவளுக்கு எங்க சொத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இருக்குதுப்பா. அந்த அம்மாவுக்கு ஒரு பையங்கிறான். அவனுக்கும் உன் சின்னம்மாக்கும் ஒரு சின்ன லிங்க். சொத்தோட அந்த பொண்ணை வலிச்சுக்கலாம் தான் அந்த பெரியம்மா அலைஞ்சுங்கிறா. ஓஹோ அப்படியா விஷயம்? அனாவசியமா செலவு அலையாத இந்த விஷயத்தை போனா எப்படி ஜெயிக்கிறேன்னு கவலைப்பட்டு இருந்தேன். இப்ப அருமையான பயணி கிடைச்சு போச்சு. நான் அடிச்சிடறேன். வண்டியில போனா இந்த வண்டியில ஏறாதப்பா. ஒன்னு நான் இந்த வண்டியில ஏத்தின்னு போனா இந்த விஷயத்த நான் தான் உன்கிட்ட சொல்லினேன். அந்த பெரியம்மா பிள்ளை நம்ம கிட்ட தகராறுக்கு வருவான். நீ டாக்ஸி ஆட்டோல போப்பா. இந்தாப்பா சொத்து உன் கைக்கு வந்தா நம்மளை கொஞ்சம் கவனிச்சுக்க. மீசையை பத்தி இல்லாத பிள்ளைலாம் சொல்லி விட்டு விட்டா
தகராறு வரணும் தானடா சொல்லிக்கிறேன். இவன் போற வேகத்தை பார்த்தா அவங்க கிட்ட போய் இவன் கண்ணா பின்னான்னு பேசுவான். மீசைக்கு கோவம் வரும், அடி தடி ஆகும். ஈஸியா மீச ஆறு மாசம் ஒரு வருஷம் உள்ள போயிடுவான். நமக்கு லைன் கிளியர். ஏறா வண்டியில முக்கியமானவர், நிச்சயமா மந்திரி பதவி தான் கிடைக்கும். நம்ம பேட்டைக்கிற ஒருத்தருக்கு மந்திரி பதவி கிடைச்சதுன்னா என்ன பெருமையா இருக்கும். அப்போ அவர் மந்திரியா வருவான்னு சொல்றியா? தூரம் சொல்லும் போது பண்ணிக்க வேண்டியதுதான். ஏமா தாயே, உன்னை நம்பிதான் நல்ல காரியத்துல இறங்குறேன். நீதான் எல்லாத்தையும் நல்லபடியா முக்கி வைக்கணும். உங்கள் ஓட்டு உங்கள் சின்னம் போரை பிடித்தவள், போரை பிடித்தவள் உங்கள் ஓட்டு சின்னம் பாலை சின்னம். ஓடுங்கம்மா ஓட்டு ஆல சின்னத பார்த்து, ஓடுங்கம்மா ஓட்டு ஆல சின்னத பார்த்து, உங்கள் ஓட்டு உங்கள் ஓட்டு உங்கள் சின்னம். ஆமா ஆமா, பாலில போட்டு போட்டுதான் நம்ம ஊருக்கு போட்டு பாண்டிதான் காலியா கிடக்குது. யாராவது பாலில போடுக்கிறது வந்தா நம்ம ஊருக்கு போட்டு பாண்டி குடிச்சு தலையில போட்டு ஓட. அண்ணாத்த கேட்டுக்கணியா என்ன பேசிக்கிறாங்கன்னு? வித்ரா அவன் எதிர்கட்சி ஆயிட்டா? எல்லாமே எதிர்கட்சியில தான் இருக்காங்க. நம்ம கையில ஸ்ட்ராங்கான ஆளுங்க இல்ல, ஓட்ட கேன்வாஸ் பண்ண முடியாது. தம்பி கொஞ்சம் இப்படி வரீங்களா? நான் சொல்லல பூங்காவனா, இவதான். இவளை மட்டும் நம்ம பக்கத்துல வச்சுக்கணும்னு வச்சுக்க, எதிர்கட்சிக்கு ஒரு ஓட்டு போகாது. எல்லாத்தையும் அலேக்கா கொண்டாந்துருவா. அப்படியா? அப்ப நம்ம தொகுதி மகளிர் பகுதிக்கு தலைவியா கிட வேண்டியதான். சொல்லாத, செய்து காற்று. இரு நம்ம செயலாளர் சொல்லிட்டு வந்துடுறேன். தலைவி ஆக்கிட வேண்டியது என்ன? ஏங்க, இப்பதான் மூணாவது ஒரு பொண்ணுக்கு இதே பதவியை போட்டு கொடுத்தீங்க. உங்களுக்கே இன்னும் பதவி வரல, அதுக்கு முன்னால மூணு பேருக்கு பதவியா என்ன ஆக போதோ? நம்மள உதாரி விட்டு தானே சீட்டு வாங்கிருக்கோம். நீ எதிர்கட்சி ஸ்ட்ராங்கா இருக்கு, அவ கையில ஓட்டு வருதுனா புடிச்சுக்க வேண்டியதானே. அவர் என்ன பணமா குடுக்கறேங்கிறாரு, பதவிதானையா குடுக்கறேங்கிறாரு. அண்ணாத்த நீ கூட அண்ணாத்த, இந்த பாரு நாங்க எல்லாம் ஒரு மனதா இந்த பதவியை தரோம். என்ன சொல்ற? சம்மதம் தானே? உங்க லெவல் தெரிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம் நல்லா இருக்காது. நல்லதா கெட்டதோ ஜாயின் பண்ணிக்கிறேன். காரியம் முடிஞ்சது கழிச்சு விட்டுறேன். மிஸ்டேக் பண்ணிக்கிட்ட பாரு, நாளைக்கு நான் ஒரு மந்திரி ஆயிட்டுன்னு வச்சுக்க, உன்ன பர்சனல் செக்ரட்டரியா வச்சுக்கிறேன். சொல்லிட்டல்ல எங்கள் ஓட்டு கிருஷ்ணனுக்கு. இந்த சூழ்நிலையில கல்யாணிய கிராமத்துக்கு அழைச்சிட்டு போறது அவ்வளவு நல்லதா படல. சரி, அவன் மாமனங்க வரவழைக்கலான்னு பார்த்தா அவனும் ஒழுக்கமானவனா தெரியல. அந்த பொண்ணு கதிதான் என்ன ஆகுறது? நான் உடனடியா கிராமத்துக்கு போய் ஆக வேண்டியதை பாக்குறேன். அது வரைக்கும் கல்யாணிய உங்க பொறுப்புல விட்டுட்டு போலாம்னு நினைக்கிறேன். ஏதுரா மேல மேல நமக்கு தொந்தரவு கொடுக்கறானேன்னு தயவு செஞ்சு தப்பா நினைச்சாருங்க. ஐயா அது என் குழந்தை மாதிரி, அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். நீங்க முன்ன போய் ஆக வேண்டிய காரியத்தை பாருங்க. போது அப்புறம் வக்கீலுக்கு என்ன பதில் சொல்லுவேன்? அவர் நல்ல நம்பியில விட்டுட்டு போயிருக்காரு. இங்க இருந்தா ஊர்ல நாலு பேர் என்ன சொல்லுவாங்க? என்னடா சொல்லுவாங்க? என்னமா புரியாத மாதிரி பேசுறீங்க? நானும் கல்யாணம் ஆகிறது, அந்த பொண்ணு சின்ன வயசு, நாளைக்கு ஏதாவது ஒரு வார்த்தை வந்தா அந்த பொண்ணு லைஃப் என்ன ஆகுறது? ஊர் உலகம் பேசுறது பத்தி கவலைப்பட்டா அந்த பொண்ணு வாழ்க்கை என்னடா ஆகுறது? நீங்க கவலைப்படாம இருக்கலாமா? நான் அப்படி இருக்க முடியுமா? இப்ப என்ன செய்யணும் சொல்ற? அந்த பொண்ணு இங்க இருக்க கூடாது. அந்த பொண்ணு வக்கீல் வந்து கூட்டிட்டு போற வரைக்கும் இங்கதான் இருப்பா. அந்த பொண்ணு இந்த வீட்டுல இருந்தா நான் வெளியே போறேன். சிங்காரம் பாருமா, யோசனை பண்ணிதான் அந்த முடிவுக்கு வந்து என்னால அந்த பொண்ணுக்கு நல்லது நடக்கலாம், பரவாயில்ல கெட்டது நடக்க வேண்டாம். சிங்காரா வா வா. என்னடா ரூம்ல ஒண்ணுமே காணும், தண்ணி போன மட்டும் பெருசா வச்சிருக்க. சாப்பாடு கிடைக்கல, சமயத்துக்கு தண்ணி தாண்டா என்ன காப்பாத்துது? அப்போ காலையில இருந்து ஒண்ணு சாப்பிடல சொல்லு. அது எப்படி இவ்வளவு கரெக்டா சொல்லிவிட்டா? அதான் நான் வரும்போது தண்ணி அடிச்சிட்டு இருந்தேன். அதிசயமா இருக்கு, ஏன் ரூமுக்கு வந்துட்ட? ரொம்ப நாளா ரூமுக்கு வரல, ரூமுக்கு வரல சொல்லிட்டு இருந்தால அதான் வந்துட்டேன். சரி, அட பாவி, கையில சில்லறை இருக்கும்போது வாவான்னு கூப்பிட்டா வரல.
நாட்டி அடிச்சிட்டு இருக்கேன், இப்ப வந்திருக்கிறியடா. நீ ஒண்ணு கவலைப்படாத, வீட்டுல இருந்து கேரியர் வருது, ஷேர் பண்ணிக்கலாம். என்ன சொல்ற? நான் கொஞ்ச நாளைக்கு இங்கே இருக்கலாம் முடிவு பண்ணி. இங்கேயே வா. அந்த பெரியவர் சம்சாரத்தை பத்தி சொன்னேன்ல. ஆமா, அந்த ஃபேமிலில கொஞ்சம் தகராறு, அதனால அம்மா அந்த பொண்ணை வீட்டுல கொண்டாந்து வச்சிருக்காங்க. ஒரு வயசு பொண்ணு வீட்டுல இருக்கும்போது நான் அங்க இருக்கிறது நல்லா இருக்குமா? நியாயம் தானே. அதனால்தான் அந்த பொண்ணு ஊருக்கு போற வரைக்கும் இங்க இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, என்ன சொல்ற? ஓகே ஓகே, நீ நான் பொட்டி படிக்கோட வந்துடுறேன். என்னடா சிங்காரா, இது ஓம் பங்களா மாதிரி, வந்துரு வந்துரு. ஆனா ஒரு கண்டிஷன், நான் இங்க இருக்க வரைக்கும் நான் தான் வாடகை கொடுப்பேன். என்னடா சொன்ன? சிங்காரா, நீ வாடகை கொடுக்கணும், அதை நான் வாங்கிக்கணுமா? பேசாத. அப்புறம் உனக்கு எனக்கு என்னடா ஃப்ரெண்ட்ஷிப், என்ன அவமானப்படுத்திட்ட, கிரேட் இன்சல்ட். அப்படியெல்லாம் நான் ஆத்திரப்படணும், ஆனா இப்ப முடியாது. நிலைமை அவ்வளவு மோசமா இருக்கு, வாடகை கொடுத்துட்டு வாங்கிக்கிறேன். நாசமா போக, இந்த விரவோட ரோதனையா போச்சு. கருமம் என்னடி அடுப்பாண்ட தனியா குண்டிங்கன்னு புலம்பின்னு வரவுன்னு கொடுக்குறான், ஒரே ஈரமா இருக்குது. இத்த கட்டி நம்மால மாடிக்க முடியாதுப்பா, அதான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். முடிவா? என்னடி சொல்ற? அக்கா, அது எலெக்ஷனை ஜெயிச்சதுமே ஒரு கேஸ் அடுப்பு கார்டு கொடுத்துட வேண்டியதுதான். எலெக்ஷன்ல ஜெயிக்கிறானா? அது யாருடைய அவன்? அதான் நம்ம பேட்டையில நிக்கிறாரு, அந்த கிருஷ்ணனைத்தான் சொல்றேன். ஏண்டி, அந்த கிருஷ்ணனுக்கும் கேஸ் அடுப்புக்கும் இன்னாடி சம்பந்தம்? அது இப்ப நம்மாள் ஒரு சின்ன கணக்கு சொல்றேன் பாரு. இப்பவும் கணக்கா? இத பாருக்கா, நாளைக்கு அந்த மனுஷன் மந்திரியா வரான்னு வச்சுக்க, நாலு பேர் முன்னால கௌரவமா கார்ல போலாம், சொந்தமா பங்களா தராங்களா, இன்னைக்கு என்ன பிளாட்பாரத்துல பார்த்து கடையை தூக்குதுன்னு சொல்றேன், நாளைக்கு என் வீட்டு வாசல காவலுக்கு நிப்பான். பாருக்கா, ஒரு டாக்டர் பொண்டாட்டின்னு சொல்லிக்கிறது எப்படிக்குது, ஒரு மந்திரி பொண்டாட்டின்னு சொல்லிக்கிறது எப்படிக்குது, நீயே சொல்லு பாக்கலாம். ஏண்டி, அப்ப அந்த டாக்டர் என்ன ஆனா, டிரைவர் என்ன ஆனா, வார்ட் பாய் இன்னாடி ஆனா, எல்லாத்தையும் அலாக்கா லைன்லயே வச்சுக்கிறேன். ஆஹா, இப்படியே எல்லாருமே லைன்ல வச்சுக்கணுவா? எல்லா பயலுகளும் சேர்ந்து உன்னை எந்த லைன்ல விட போறானுங்களோ தெரியல. எதிர்கட்சி ஆளு ஒவ்வொரு மேடைக்கும் பெரிய பெரிய தலைவரை ஏத்துறான், அவங்க பேச்சை கட்டி ஜனங்களா மயங்கி போடுறாங்க. என்ன செய்யறது? நான் ஜெயிக்கணுமே. நீ ஜெயிக்கணுங்கிற ஆசை உனக்கு இருக்குதோ இல்லையோ, நீ மந்திரி ஆகணுங்கிற ஆசை எனக்கு இருக்கே. சரி, இப்ப என்ன செய்யணுங்கிற? பாரியா, ஓட்டு போடுறவனுக்கு எங்கெங்க வீக்னஸ் இருக்குதோ அங்கங்க கைய விட்டுறது. எப்படி செட்டப் பண்றீரு? என்னமா மீனாட்சியக்காக தந்து கதா சீதா சிதறதா? இவ ஒருத்தி வயசு எடுத்துல கொட்டிக்கிட்டு கடதாசி எங்க வந்தது? அவனே தான் நேரம் வந்துட்டாளே. என்னது? எவர் சொல்ல குடம் குடுக்கறேன்னு சொல்லியிருந்தனா, அத்தை குடுக்கலன்னு அவன் மாமனார் கோச்சுக்கிட்டு அவளை வீட்டை விட்டே துரத்திட்டாரு. கேவலம் ஒரு எவர் சில்வர் குடத்துக்காக ஒரு பொண்ணை வாழா வைக்க ஆக்கிட்டானா? இவெல்லாம் ஒரு மாமனாரா? ஆமா, இப்ப நீ என்ன பண்ண போற? நானும் யார் யார்கிட்டயோ போய் கரம் கேட்டு பார்த்து ஒருத்தரும் கரம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்போ குடம் வந்தாதான் உன் பொண்ணை வாழ வைக்க முடியும். ஆமாடி, ஒன்னும் ஒரி பண்ணிக்காத. ஏது குடம்? எனக்கா? உன் பொண்ணை வாழ வைக்க. என் தங்கம் நல்லா இரு தாயே. நான் நல்லா இருக்கணுங்கிறதுதான் இந்த குடத்தையே கொடுத்தேன். என்னடி சொல்ற? பாரு, உன் வீட்டுல பத்து ஓட்டு இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க, அந்த பத்து ஓட்டியும் நம்ம பானைக்கே போடு, அதுக்காக தான் குடம் கொடுத்துருக்கேன். சத்தியமா சொல்றேன்? வேற இந்த சத்தியெல்லாம் வேணாம். உன் பொண்ணை வாழ வைக்க போற அந்த குடத்து மேல சத்தியமா சொல்லு. இந்த குடத்து மேல சத்தியமா? நல்லா ஆக்கி சாப்பிடுறேன். அரிசியை வாங்கினது உள்ள போடுறிய. உன் வீட்டுல மூணு ஓட்டு இருக்குன்னு சொன்னாங்க, அத்தனை நீ பானைக்கே போடு. போடுறேன்டி. இப்படி சொன்னா பத்தாது, இந்த அரிசி மேல ஆணையா சொல்லு. சத்தியமா போடுறேன்டி. அம்மா, நீங்க நல்லா மாராசியா இருக்கணுங்க. இந்த துட்டு நான் ஒண்ணு சும்மா கொடுக்கல. உங்க வீட்டுல அஞ்சு ஓட்டு இருக்குன்னு சொன்னாங்க, அஞ்சையும் பானைக்கே போடு. சத்தியமா போடுறேங்க. இந்த சத்தியெல்லாம் வேணாம். டேய் இடுறா படத்த. சத்தியமா போடுறம்மா. போ. சலாம் சலாம் சபக்கு மாறா அம்மா கொண்டு சத்தம் இல்லாம எழுந்து நின்று அத்தனை பேரும் சலாம் போடணும். யாருங்க வாயுங்க மந்திரியும் பக்தினா வம்சதான் சட்டமிங்கே.
ஒரு சின்ன ரெக்கமெண்ட். சைடுல வாம போடுறான் கை நாட்டு. ஏண்டி இன்னமும் கை நாட்டு தானா? த கம்முனு கடை முட்டி வித்த பொம்பளை எண்ணாதே, இப்போ பெரிய மனுஷன் பொஞ்சாடி தான் மறக்காதே. முட்டி வித்த பொம்பளை எண்ணாதே, இப்போ பெரிய மனுஷன் பொஞ்சாடி தான் மறக்காதே. இப்பாளா காத்திருக்கு எங்க ஏஜென்ட் ரொம்ப இருக்கு, இப்பாளா காத்திருக்கு எங்க ஏஜென்ட் ரொம்ப இருக்கு. என்னடி ரேட்டு கீரை கட்டு, இந்த நோட்டு சட்டுன்னு போடு, சின்னறையில நடையை கட்டு நாஷ்டா நேரம். என்னடி ரேட்டு கீரை கட்டு, இந்த நோட்டு சட்டுன்னு போடு, சின்னறையில நடையை கட்டு நாஷ்டா நேரம். கீரைக்காரி கிட்ட 100 ரூபாயா நீட்டுற? நீ பேசலடி துட்டு. அடிப்பாவி, பங்களாவுக்கு வந்து கூட உனக்கு பட்ட சோத்து புத்தி விட்டு போகலையே. தொத்தேரி பாயாவும் இடியாத்திக்கல்லே, ரோட்டில் ஆயா சுடுற இட்லி ஆட்டம் சிக்கல்லே. பாயாவும் இடியாத்தமும் குடிக்கல்லே, ரோட்டில் ஆயா சுடுற இட்லி ஆட்டம் சிக்கல்லே. வடகரியும் மீன் குழம்பும் வந்திருக்கு மசாதான், வடகரியும் மீன் குழம்பும் வந்திருக்கு மசாதான். யாரங்கே வாயிங்கே மந்திரியின் பத்தினி நான் வச்சதுதான் சட்டம் இங்கே. ரொம்ப தேங்க்ஸ். நடன கலை சங்கத்துக்கு தலைமையினால் நீங்க நல்வரவு தந்ததுக்கு தாங்கிசு. நடன கலை சங்கத்துக்கு தலைமையினால் நீங்க நல்வரவு தந்ததுக்கு தாங்கிசு. நல்வரவு இல்லம்மா, நல்வரவு. நல்வரவு தந்ததுக்கு தாங்கிசு. இப்பாளா காத்திருக்கு என்கேஜ்மெண்ட் ரொம்ப இருக்கு, இப்பாளா காத்திருக்கு என்கேஜ்மெண்ட் ரொம்ப இருக்கு. யாரங்கே வாயிங்கே மந்திரின் பத்தினி நான் வச்சதுதான் சட்டம் இங்கே. சபைக்கு வர அம்மா பொண்ணு சத்தம் இல்லாம எழுந்து நின்னு அத்தனை பேரும் சலாம் போடணும். சபைக்கு வர அம்மா பொண்ணு சத்தம் இல்லாம எழுந்து நின்னு அத்தனை பேரும் சலாம் போடணும். எல்லாமே கனவா? பூங்காவனா, பூங்காவனா, ஏக்கா அவர் மந்திரி ஆயிட்டாரா? அடி ஏண்டி வயசத்துல கிளப்பிக்கணு, பானையில குத்துறேன் பானையில குத்துறேன்னு எல்லாத்தையும் வாங்கிக்கணு, எதுலயோ குத்திட்டாள் வள. அப்ப அவரு டெபாசிட்டே போடுச்சுடி. யோ, உனக்கு 100 ஆயிசியா? உன்னதான் தேடிக்கணு வரேன். நானும் உன்னதான் தேடிக்கணு வரேன். என்ன தேடிக்கணு வரியா? கல்யாண விஷயமா? கல்யாண விஷயமா தான் நானும் பேச வந்தேன். யோ, என்ன சொல்ல வந்தேன்னு சொல்லட்டா? சொல்லு. அடுத்த மாசம் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கிறேன், என்ன சொல்றேன்னு கேட்க வந்திருக்கேன். கரெக்டா? கேட்க வரல, அடுத்த மாசம் எனக்கு கல்யாணம் சொல்லிட்டு உனக்கு பத்திரிக்கை கொடுத்துட்டு போலாம்னு வந்தேன். என்ன கூட கேட்காம பத்திரிக்கை அடிச்சியா? பொண்ணு கேட்கணும், பொண்ணை ஏன் கேட்கணும்? அப்போ பொண்ணு நான் இல்லையா? இல்ல, பொண்ணு வாணியம்பாடி, பேரு மீனாட்சி. இந்த பத்திரிக்கை கண்டிப்பா வந்துரு. ஆ, சொல்ல மறந்துட்டேனே, நீ அந்த டிரைவரை கட்டினாலும் சரி, இல்ல அந்த டாக்டரை கட்டினாலும் சரி, இல்ல அந்த டெபாசிட்ட விட்டு நிக்கிறார அவரை கட்டினாலும் சரி, பத்திரிக்கை வை, நானும் பொண்டாட்டியும் கண்டிப்பா வர்றோம். அடியே இங்க வாடி. வாடினா அண்ணா நட போடுற. ஏண்டி கூடு விட்டு கூடு பாயிற மாதிரி மாறிக்கினே இருந்திய? இப்ப எல்லா பயலுக்கும் சேர்ந்து உன அம்போன விட்டானுங்களா? செஞ்சது தப்புந்தான் அந்த கையில மன்னிப்பு கேட்க வந்தேன். அதுவும் கைய விட்டுருச்சுன்னா அதுல என்ன நியாயம் இருக்குது? அடி அறிவு கட்ட முண்டா. இந்த பாடி எப்பவுமே நம்ம லெவலுக்கு தகுந்த மாதிரி தான் ஆசை பண்ணும். அளவுக்கு மிஞ்சி போனா இப்படிதான் நடக்கும். புரிஞ்சுதா? இனிமே புத்திசாலியா இருப்பியா? ஆ, டேய் இங்க வாடா.
இன்னும் கொஞ்ச நேரம் ஆனா அழுதுருவா போல இருக்கு. உண்மை எல்லாம் சொல்லிடு. எப்படி எப்படி எப்படி? டிரைவர், டாக்டர், அப்புறம் இந்த டெபாசிட் போன எம்எல்ஏ. அட அறிவு கட்டத பத்திரிகையை பிரிச்சு பாரு, பொண்ணு பேர் யார் போட்டிருக்குன்னு தெரியும். அடே, என் பேர் போட்டிருக்குது. ஆமா, உன் பேர் போட்டிருக்கு. உனக்கு புத்தி வரணுன்றதான் பொண்ணு பேரை மாத்தி சொன்னேன். இப்போ அதை என்ன பத்தி புரிஞ்சுக்கணியா? அடி அறிவு கட்ட முண்டா, உனக்கு அவனுக்கும் வர தையில கல்யாணம் செட்டப்பே நம்மளோடதுதான் தெரிஞ்சுதா? அக்கா, ஒரு சின்ன கணக்கு சொல்றேன். அடிச்சு பல்லைகள் எல்லாம் ஊத்துருவேன். கணக்கு சொல்றாலும் கணக்கு, பட்டது போறாரு கணக்கு வேறையா? டேய், தாலி கட்டுறதான் கட்டுற. கல்யாணி, என்னம்மா? உன்னை கூட்டிட்டு வர சொல்லி வைக்கலையா கடுதாசி எழுதியிருக்காரு. நம்ம காயறிக்காரி வள்ளிய கூட அனுப்பிச்சிங்கன்னா? வள்ளியா? நல்லா சொன்னப்போ. அங்க சமாதானமா முடியறத கூட சண்டையில மாட்டி வச்சிருவாளே, நானே கொண்டு போய் விட்டுட்டு வர்றேன். இரு, இந்த வந்துறேன். தம்பி. என்னம்மா? உன்னதான்டா பாக்க வந்தேன். கல்யாணியை கூட்டிட்டு வர சொல்லி வைக்கல கடுதாசி எழுதியிருக்காரு, நான் கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறேன். உங்களை நம்பி விட்டுட்டு போயிருக்காரு. நீங்களே போறதா நல்லது. வண்டிக்கு வேற டிரைவர் போட்டு அனுப்புறேன், வண்டியிலே போயிடுங்க. காலையில பஸ் ஏறினா சாயங்காலம் போய் இறங்கிற போறோம். இதுக்கு ஏண்டா வண்டி? போயிட்டு வரட்டா? இருங்க, இந்தாங்க போன வந்தோன்றிருக்கோம். அங்கே டிக்கெட் போட்டுறாதீங்க, அப்புறம் நம்ம பாட்டு லாட்ரி. டேய், வரங்க சீக்கிரமா, அம்மா கொண்டு பஸ் ஏத்துட்டு வா போ. அடடு, வாங்கம்மா வாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம் லட்சுமி. யார் வந்திருக்காங்கன்னு பாரு. வாங்கம்மா. வணக்கம்மா. என்னமா பண்றது, அந்த பெரியவரோட பிள்ளையும் அவன் பொண்டாட்டியும் வீட்டுக்குள்ள உட்கார்ந்துட்டு போக மாட்டேங்கிறாங்க. சரி, சமாதானம் பண்ணி வைக்கலாமே போய் பேசி பார்த்தா ஒத்து வரவே இல்லை. என்னடான்னு சொல்லி அந்த பொண்ணோட தாய்மாமன் கிட்ட இந்த பொண்ணுக்கு என்னடா வழின்னு கேட்டேன். எங்கிட்ட வீராப்பா பேசிட்டு போனவன் அங்க போயிட்டு திரும்பி வரும்போது இந்த பையன் சொல்றதுலாம் நியாயம் இருக்கு, அவன் கொடுக்கற 5000 ரூபாய் 10000 ரூபாய் வாங்கிட்டு போயிடுன்னு சொல்றான். ஐயா, சொந்த தாய்மாமனா அப்படி சொன்னா? சுயநலம் இருந்தா அப்படி சொல்லுவானா? அவன் தான் குடிச்சிட்டு வந்திருக்கானே. அம்மா, அந்த பொண்ணோட தாய்மாமன் இருக்கானே பயங்கர குடிகார பையன். யாராவது குடிக்கிறதுக்கு ஒரு பாட்டில் வாங்கி கொடுத்தா போதும், காலிப்பய மாதிரி நடந்துக்குவான். இவன் குடும்பம் தாங்க முடியாம தான் அந்த பொண்ணு கிழவனையா கட்டிடுச்சு. அப்ப அந்த பொண்ணுக்கு நியாயம் கிடைக்க வர வழி இல்லையா? அந்த பொண்ணுக்கு நியாயம் கிடைக்கணும்னா கோர்ட்டுக்கு தானே போனோம். இப்ப அந்த பொண்ணு இருக்கிற நிலையில அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே வழி இல்ல. கோர்ட்டுன்னு போனா எந்த காலத்திலயா முடியும்? அதனாலதான் பஞ்சாயத்து தலைவரை நான் பார்த்து பேசி வந்திருக்கேன், பாப்போம் அவங்க என்ன முடிவு பண்றாங்கன்னு. ஆமா, என்னமோ சொத்து சொகம்லாம் உங்க கைக்கு வந்துட்ட மாதிரி படுக்க போயிட்டீங்க. சொன்னாலும் சொல்லாட்டியும் சொத்துக்கு சொந்தக்காரன் நான் தாண்டி ஒரு பையன் உள்ள நுழைய முடியாது. நினைச்சுக்கிட்டு இருங்க, வக்கீல் வீட்டுக்கு கல்யாணி வந்திருக்கா. பட்டினத்துல அவளை கலாட்டா பண்ணிட்டு வந்திருக்கேன். எப்படி வந்தா? சப்போர்ட்டோட வந்திருக்கா. என்னடி சொல்றேன்? அட, அதாங்க டாக்ஸி டிரைவர் இருக்கான்ல, அவனோட அம்மா கல்யாணிய கூட்டு வந்திருக்காங்க. ஓ, அந்த அம்மாவா? ஷாபாஸ். இந்த ஒரு பாயிண்ட் போதண்டி, பஞ்சாயத்துல அவங்க நான் அடிக்கிறேன். சும்மா குதிக்காதீங்க. நீங்க சொல்றதை மட்டும் கேட்டுக்கிட்டு பஞ்சாயத்துல நமக்கு சாதகமா தீர்ப்பு சொல்லிடுவாங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? சொல்ல வைக்கிறேன். வக்கீல் இருக்கிறவர்னா அது நடக்காதுங்க. ஏன் நடக்காது? கல்யாணி பேர்ல நீங்க சொல்ல போற குற்றச்சாட்டுக்கெல்லாம் சாட்சி எங்க இருக்கு? அதான் அந்த குதிரை வண்டிக்காரன் இருக்கானே. குதிரை வண்டிக்காரனா? அன்னைக்கே அந்த டிரைவருக்கு பயந்து நம்மள வண்டியில ஏத்த மாட்டேன்னா அவனாவது சாட்சி சொல்றதாவது. பாருங்க, இதுக்கெல்லாம் ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்னடி? கல்யாணியுடைய தாய்மாமனை நம்ம கைக்கு கொண்டு வந்துட்டோம்னா அவளை வச்சே அவளை பஞ்சாயத்துல நாரடிச்சிடலாம். யோ, கல்யாணி உன் தங்கச்சி பொண்ணு, அதனால பஞ்சாயத்துல உன்னதான் முக்கியமான சாட்சியா கூப்பிடுவாங்க. எனக்கு எதிரா சாட்சி சொன்னேன். தம்பி, உங்களுக்கு விரோதமா? நானா? தம்பி, உங்க உப்பத்து இன்னும் வளர்ந்தவன் தம்பி நானு. ஏ நாயே, இத சொல்லுடான்னா நான் சொல்றேன். ஏ நாயே, இத செய்யடான்னா நான் செய்யறேன். ஷாபாஷ். பஞ்சாயத்துல நான் என்ன சொல்றனோ அதுக்கு மட்டும் தலையாட்டினா போதும். இந்தா வச்சுக்க. குடுத்துட்டு இல்ல ஒரு சரக்குல அந்த பஞ்சாயத்தையே ஒரு கலை. இங்க யாரும் சத்தம் போட்டு பேசக்கூடாது. நடந்ததை கேட்டு நியாயம் சொல்றதுக்கு தானே நாம இங்க கூடியிருக்கிறோம். இல்ல பாருங்க, பஞ்சாயத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கிறதா இருந்தா நடங்க, இல்ல கோர்ட்டுக்கு போவேன்னா போங்க. கோர்ட்டுக்கு போனோம்னா எதுக்குங்க பஞ்சாயத்தை கூட்டணும்? உங்ககிட்ட நல்ல தீர்ப்பு கிடைக்கும் தானே வந்திருக்கோம். அந்த பொண்ணுக்கு நியாயமா என்ன செய்யணுமோ அதை வாங்கி கொடுத்துருங்க. தம்பி, இந்த பொண்ணு உங்க அப்பாவுக்கு வாழ்க்கப்பட்டிருக்கா, நியாயமா என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்துருங்க. என்னங்க இதை நீங்க சொல்லித்தான் நான் செய்யணுமா? எனக்கு தெரியாதுங்களா? நான் எப்படி சொத்து போறா? என் சின்னம்மாக்கு தான் சேரணும்.
ஆனா அவங்க அந்த தகுதியை காப்பாத்திக்கலையே. என்னப்பா சொல்ற? அந்த வக்க கேட்ட நான் எப்படிங்க சொல்லுவேன்? தாய் மாமி நீ சொல்லையா? தலைவரா, ஏண்டா குடிச்சிட்டு கலாட்டா பண்றேன்னு கேக்குறீங்களே? மனவேதனை தாழ முடியாம குடிக்கிறேன் தலைவர. அதோ இருக்கிறாள் என் தங்கச்சி பொண்ணு. அவ நல்லா இருக்கணும்னு நினைச்சு பெரிய ஒரு கைய கால புடிச்சு கல்யாணத்தை பண்ணி வச்சேன். பாவி பொண்ணு ஒழுங்கா இருக்க கூடாதா? அதோ இருக்கிறாங்க பார் பட்டத்தம்மா, அவங்க மாமன் கூட கள்ள தொடர்பு வச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன தெரியும் இவங்க சொல்லித்தான உங்களுக்கு தெரியும். அங்க போய் விசாரிச்சீங்கன்னா இந்த அம்மாவோட மகனை பத்தி கதை கதையா சொல்லுவாங்க. எங்க அப்பா செத்தாருன்னு சொன்னா நம்ப மாட்டேன். இவங்கெல்லாம் பூச்சி பண்ணித்தான் எங்க அப்பாவை தாடிச்சிருக்காங்க. இங்க நான் வந்தா உண்மையை கண்டுபிடிச்சிருவோன்னு பயந்துதான் நான் வரவுக்குள்ளே பணத்தை தூக்கிட்டாங்க. இதை பாருங்க, எல்லாரையும் தரக்குறவா பேசிட்டு இருக்காரு. கட்டுப்படுத்தல நல்லா இருக்காது. என்னப்பா அதெல்லாம்? நான் யாரையும் தரக்குறவா பேசவே இல்லை. ஆனா நான் கேட்கிற ஒரே ஒரு கேள்விக்கு இந்த அம்மா பதில் சொன்னா போதும். ஏமா, உங்க அருமமானுக்கு என் சின்னம்மாவை பொண்ணு கேட்க போனீங்களா இல்லையா? கல்யாணம் ஆகாத பொண்ணுன்னு நினைச்சு போனேன். பெரியவங்களா இருந்துட்டு ஏமா இப்படி போய் சொல்றீங்க? உண்மையத்தான் சொல்றேன். இவளைய மருமகளை ஆக்கிக்கணும்னு நினைச்சுதான் போனேன். ஆனா கல்யாணம் ஆகி போச்சுன்னு தெரிஞ்சதும் இவளைய மகளா ஏத்துக்கிட்டேன். அநியாயமா ஒரு பொண்ணு மேல பழிய சுமத்தாதீங்க. கேட்டீங்களா? மருமகளா நினைச்சாங்களா, இப்ப மகளா ஏத்துக்கிட்டாங்களா? தம்பி, உண்மை சொன்ன உங்களுக்கே பத்துட்டு வருது. தம்பி தலைவரே, இந்த அம்மாவோட மகனுக்கு பணத்து மேலதான் குறி. என்ன இங்க குறுக்கோள்ல சம்பாதிக்கணும்னு டாக்ஸில பணத்தை ஏத்தி பழைக்கிறான். பணத்தை ஏத்தி பழைக்கிறவனுக்கு சொத்தோட ஒரு பொண்ணு வருதுன்னா அந்த கிழவனை பணமாக்க எவ்வளவு நேரம் ஆகும்? வேண்டாம், அவன்டம்மா பழி சுமத்தாத. எது உண்மை எது பொய்ங்கிறது என் மகன் இங்க வந்தா தெரியும். வரட்டும், நான் ஒண்ணு சாட்சியெல்லாம் பஞ்சாயத்துக்கு வரல. தலைவரே, எப்போ என்னையும் என் மகனையும் இந்த பையன் இந்த பஞ்சாயத்துல வச்சு அவமானப்படுத்தினானோ அந்த அவமானத்தை தொடைக்காம இந்த கிராமத்தை விட்டு நான் போமாட்டேன். என்ன தம்பி, அம்மா கடதாசி போட்டுக்கிட்டா? என்ன எழுதியது? எனக்கு அந்த பெரியவர் சம்சாரம் கல்யாணிக்கும் கள்ள தொடர்பு இருக்கிறதா? அவர் மகன் பஞ்சாயத்துல பொய் சாட்சி சொல்லிருக்கான். அட தாவி, அவன் நாசமா போக. அந்த பொண்ணு வயிற்றுச்சல கொட்டிக்கிட்டு போறாதுன்னு உன் வயிற்றுச்சல வேற கொட்டிக்கினானா? இத பாரு, இத சும்மா விடக்கூடாது தம்பி. சும்மா விடுறதா? இத பாரு காய்கறிக்காரமா, நான் யாரு வம்புக்கும் போமாட்டேன். என்ன எவன் வம்புக்கு இழுத்தாலும் விடமாட்டேன். என்னப்பா சொல்ற? என்ன பெரிய ஊரோட இல்லாத அநியாயத்தை சொல்லிட்டேன். என்ன இருந்தாலும் நியாயத்துக்கு விரோதமா நடக்கலாமா? இங்க பாருங்க, இப்படி நியாயம் நியாயம்னு பேசிட்டு இருந்தா எப்ப நீங்க பஞ்சாயத்துல தலைவர் ஆகிறது? என்ன மாதிரி நாலு சப்போர்ட் இருந்தா தானே பஞ்சாயத்து எலெக்ஷன் நீங்க ஜெயிக்க முடியும்? என்னதான் செய்ய சொல்ற? ஒண்ணு இல்ல, இந்த டிரைவர் பயலுக்கும் எங்க சின்னம்மாவுக்கும் கள்ள தொடர்பு இருக்கிறதாக நான் பஞ்சாயத்துல சொல்லுவேன். நீங்க தம்பி சொல்றதெல்லாம் உண்மை இருக்குன்னு அடிச்சு பேசணும். சரி, என்ன இருந்தாலும் பெரிய மனுஷன் வெட்டு பிள்ள, உங்களை நம்பினா தானே நாங்க முன்னுக்கு வர முடியும். நானும் உங்களை நம்பித்தான் நாளை பஞ்சாயத்துக்கு வர்றேன். அப்ப வரட்டுங்களா? புறப்படுங்க. அப்படி சாயந்தரம் வீட்டு போக வந்திருப்பாங்க. பாத்தியாடி, பஞ்சாயத்துல ஒருத்தன ஒரே அமுக்கு. தம்பி, உங்களுக்கு சொக்கலிங்கையா சம்சாரம் கல்யாணிக்கு கள்ள தொடர்பு இருக்கிறதா? அவர் புள்ள குற்றம் சுமத்துறாரு. இதுக்கு நீங்க என்ன சமாதானம் சொல்ல போறீங்க? அவர் சொல்றதுல தப்பு இல்லைங்க, எனக்கு அந்த பொண்ணுக்கும் தொடர்பு இருந்த வாஸ்தவம் தான். தம்பி, ஏமா உண்மையை சொல்ல விட மாட்டேங்கிறீங்க. தலைவரே, இந்த சின்ன வயசுல ஒரு சின்ன பொண்ணு வயசானவரை கல்யாணம் பண்ணிட்டான். அவன் மனசுல ஆசா பாசம் இருக்காரா? அவ என்ன விரும்பல, என்ன தப்பு? ஏயா, நான் கூட தப்பா ஒரு வார்த்தை பேசியிருக்கேனா? தப்பா பழகியிருக்கேனா? சொல்லியா, சொல்லு சொல்லு சொல்லு. ஏயா, நான் உனக்கு என்னையா துரோகம் பண்ண? ஏயா, என் அநியாயமா பழி வாங்குறேன். அம்மா, உங்க பிள்ளைகிட்ட என்னைக்காவது தப்பா பழகியிருக்கேனா? சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. ஏமா எல்லாரும் அநியாயமா பழி சுமத்துறாங்க. தலைவரையா, இவங்க சொல்றதெல்லாம் நம்பாதீங்க. நான் நிரபராதி நிரபராதி நிரபராதி. தலைவரே, இவங்களுக்கு எனக்கு உண்மையான தொடர்பு இருந்தா இப்படி ஆத்திரப்பட்டிருப்பாங்களா? இவங்க நிரபராதிங்கிறத நிரூபிக்கதான் இப்படி ஒரு நாடகமே நடத்துறேன். இப்பவாவது இவங்க நிரபராதின்னு நம்புங்க. நல்லாவே இருக்கு. இப்பதான் அவருக்கும் எங்க சின்னம்மாவுக்கும் தொடர்பு இருக்க ஒத்துக்கிட்டாரு. இப்ப என்னடா, சின்னம்மா மிரட்டுறது நாடகங்கிறாரு. இது உங்களையும் ஊராரையும் ஏமாத்துறதுக்காக திட்டமிட்டு போடப்பட்டிருக்க நாடகம். இந்த நாடகத்தின் சூத்திரதாரி ஸ்ரீமான் வக்கீலையா? தம்பி,
நாங்க நடத்துறது நாடகமா இல்ல நீ நடத்துறது நாடகமானு கூடி சீக்கிரம் வெட்ட வெளிச்சமா போகுதுப்பா. இந்தாங்க உங்க உருட்டல் மிரட்டல் எல்லாம் கோர்ட்ல வச்சுக்கங்க. எப்படியும் நாம கோர்ட்ல சந்திக்கத்தானே போறோம். வக்கீலையா, கோர்ட்டுக்கு போறதா இருந்தா இந்த பஞ்சாயத்தை கூட்ட வேண்டிய அவசியமே இல்லையே. ஏதோ நியாயம் கிடைக்கும்னு வந்தோம். உங்க தீர்ப்புல எந்த அளவுக்கு நியாயம் கிடைக்குதுன்னு பாப்போம். தலைவரே, உங்க தீர்ப்பை யார் மதிக்கிறாங்களோ இல்லையோ, நான் மதிக்கிறேன். ஆனா ஒண்ணு, நீங்க சொல்ல போற தீர்ப்புல தான் இந்த கிராமத்தோட கௌரவமே அடங்கியிருக்கு. ஆமா, நீங்க என்ன சொல்றீங்க? சொல்றதுக்கு என்னங்க இருக்கு? அந்த பெரியவர் சம்சாரத்து மேல இந்த தம்பிக்கு ஒரு விருப்பம் இருந்திருக்கு. அந்த அம்மாவும் போய் பொண்ணு கேட்டதா இங்க ஒத்துக்கிட்டு இருக்காங்க. கல்யாணம் ஆனவன்னு தெரியாம கேட்டுட்டேன்னு சொன்னவங்க இன்னைக்கே அந்த பொண்ணோட இங்க வரணும். எனக்கு என்னவோ சுக்கலிங்க பிள்ளை மகன் சொல்றதா சரின்னு படுது. நீங்க எல்லாம் என்ன சொல்றீங்க? அவர் சொல்றதா ஞாபகம் இருக்கு. கேட்டுட்டீங்களா தலைவரே? நான் சொன்னதா நியாயங்கிறத ஊரே ஒத்துக்கிச்சு. இப்ப என்ன சொல்றீங்க? சரிப்பா, என்ன இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு நீ தான் ஒரு வழி செஞ்சாகணும். நீ என்ன செய்ய போற அதை சொல்லு. தலைவரே, நானும் மனுஷன் தான். எனக்கும் இறக்கும் மனசாட்சி எல்லாம் இருக்கு. ஏதோ எங்க அப்பாவோட கொஞ்ச காலம் வாழ்ந்துருக்காங்க, அதுக்காக ஒரு 10,000 ரூபாய் கொடுக்குறேன். எடுத்துக்கிட்டு எங்கேயாவது புடைச்சுக்கிட்டு. இதுக்கு மேலும் கலங்கப்பட்ட இவங்க இந்த கிராமத்துல இருந்தாங்கன்னா நான் கௌரவமா தலை நிமிந்து நடக்க முடியாது. பிரயாணத்தினி மீசக்காரனுக்கும் கிளவம் உண்டாட்டிக்கும் லிங்க் இருக்குன்னு சொல்லி விட்டுவிட்டேன். அது பெரிய விவகாரமா போய் மீசக்காரன் கோபத்தோட கிராமத்துக்கு போய்க்கணும். கோபமா போறாம? ஏண்டா, அந்த மீசக்காரன் கையில அந்த கிழவனோட புள்ள இந்த விஷயத்த நான் தான் சொன்னேன் சொல்லிட்டா மீசக்காரன் இங்க வந்து உண்டு இல்ல நாய்க்கிருவானேடா. தகராறுக்கு தலைவர் நீண்டானா? என்ன சொல்ற நீ? ஏயா, அந்த சிங்காரம் தம்பி மேல இல்லாதையும் போல அதை சொல்லி வச்சு தகராறா எடுத்து வச்சுக்கிறான். நான் தான் சொன்னேன், யாருமே சொன்னா? இடிச்சனா அந்த ஆளுங்கையில நீ சொல்லிக்கணும் இருப்பதானே கேட்டுக்கணும் வர அதுக்குள்ள டபாக்கிறிய. ஏயா, நீ அநியாயமா அவங்க மேல பழி சுமத்த போய் அந்த பொண்ணு மானம் மரியாதை எல்லாம் பூர்ச்சையா? உனக்கு ஒரு தங்கச்சி இருந்தா இப்படி செய்வியா? தட்டா நிறுத்துமே, இதெல்லாம் ஒரு டமாசுக்கு செஞ்சது. யோ, நீ பாட்டுக்கு தமாசுக்கு சொல்லிட்ட, அங்க அந்த தம்பி தலை குனிஞ்சு நிக்கிதையா? தப்பாரு, மறுவாதையா சொல்லிக்கிறேன். இதுக்கெல்லாம் காரணம் நான் தான். நீ அங்க வந்து ஒத்துக்கல, உன்னை உண்டு இல்ல நாக்கிடுவா. ஆமா, கரெக்டா விடுமே. இந்த மீசக்காரன் நம்ம ரூட்ல வராம இருக்கட்டுமே, நீ இப்படி ஒரு கதையை கட்டி விட்ட. நம்ம ஆள் ஒருத்தங்க தலை குனிஞ்சு நிக்கிறான்னா நான் விட்டுருவே. நானும் உப்பு போட்டுதான் சொல்றேன். மனோன்மணி, கிளம்பு, ஒரு கை பாத்துறேன். தம்பி, தம்பி, ஏதோ மலையே கவுந்துட்ட மாதிரி தலையில கை வச்சுட்டு உட்கார்ந்துருக்க. என்னது, ஏதோ நடந்தது நடந்து போச்சு. இதுக்காக கவலைப்பட்டு என்ன பிரயோஜனம்? என்ன பத்தி நான் கவலைப்படல சார். ஆனா அந்த பொண்ணு அவ்வளவு அவமானப்படுத்திட்டானே, அதை நினைச்சாதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன தம்பி, அந்த மானங்கட்ட ராஸ்கல் சொத்துக்காக ஏதோ வாய்க்கு வந்தபடி இந்த பொண்ணை பேசிட்டான். உன்னை பத்தி அந்த பொண்ணுக்கு தெரியும், அந்த பொண்ணை பத்தி உனக்கு தெரியும், உங்க ரெண்டு பேரை பத்தி எங்களுக்கு தெரியும். இதுக்காக ஏன் கவலை பண்ணும்? ஆனா ஒண்ணு மட்டும் சொல்ற, எந்த சொத்துக்காக ஆசைப்பட்டு அந்த பொண்ணு மேல பழிய சுமத்தி அபாண்டமா பேரை கெடுத்தானோ, அந்த சொத்துல ஒரு துரும்பு கூட அவனுக்கு கிடைக்க விட மாட்டேன். கலங்கப்பட்டவன் இந்த ஊர் பஞ்சாயத்து முடிவு பண்ணதுக்கு அப்புறம் நான் இந்த உலகத்தில் இருக்க விரும்பல. அம்மா, நீங்க உள்ள போய் தேடி பாருங்க. தம்பி, நீங்க இந்த பக்கம் வாங்க. சாகுற வரைக்கும் யாரும் அந்த பக்கம் வரலாம். பாத்துக்கோ, உஷாரா இருக்கணும். கூட வா, நான் சொன்னதை வச்சுதான் இந்த சோமாரி
இப்படி ஒரு கோல்மால் பண்ணிக்கிறாங்களா இல்லையாங்கிறத நிரூபிக்கிறேன். நீங்க கூட வாபா. சரி நடரா போகலாம். பிளேடு வச்சுக்கிறியாவா? எங்கயாதரா? சரி போக சொல்ல கடையில வாங்கிடுவோம். இன்னைக்கு நான் அறுக்குறேன். என்ன சொல்றீங்க? அடியே டாக்ஸி டிரைவருக்கும் எங்க சின்னம்மாவுக்கும் தொடர்பு இருக்கிற விஷயம் ஊரெல்லாம் தெரிஞ்சு போச்சு. அவ அவமானம் தங்காம கோழிதாண்ட விஷத்தை குடிச்சிட்டு மயங்கி கிடக்குறா. முதலாளி முதலாளி, உன் அங்கேயில இருக்கிற எங்கேயே வந்த இந்த கோயில காவலுக்கு போட்டீங்களா? பட்டணத்துல இருந்து வந்த அம்மா உங்க சின்னம்மாவை பாத்துட்டாங்க. எங்க நான் சொன்னது பொய்ன்னு தெரிஞ்சுட்டா என்ன தொலைச்சிடுவாங்களோன்னு ஓடி வந்துட்டேன். பயப்படாதடா, உங்கள்கிட்ட எவனும் வர முடியாது. நான் வரேன்டா. வரே, என்னை கவனிச்சுக்கோ, நான் போலீஸோட வரேன். போ போ. சொத்துக்கு ஆசைப்பட்டு பொய்யும் புரட்டு சொன்னதுமில்லாம அந்த பொண்ணை காப்பாத்த யாருமே வராம தடுத்துட்டு சாகரிக்க திட்டம் போட்டிருக்கியா? உன்னை போலீஸ்ல ஒப்படைக்காம சும்மா விட மாட்டான்டா. இந்த குடிமா வைத்தியம் எப்படி இருக்கு? பாதி விஷயம் இறங்கிடுச்சு. இருந்தாலும் நாடி துடிப்பு ரொம்ப மோசமா இருக்கு. இன்னும் 3 மணி நேரம் தான் தாங்கும். உடனடியா பட்டணத்துக்கு பெரிய ஆஸ்பத்திரி கொண்டு போங்க. 3 மணி நேரத்துக்குள்ள எப்படி பட்டணம் போய் சேர்றது? உடனடியா மெட்ராஸ் ஜெனரல் ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிடுவோம். அங்க எல்லா டாக்டரும் தெரியும். சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் சீக்கிரம். தம்பி தம்பி வேண்டாண்டா, இந்த வண்டியில வேண்டாம்ப்பா. என்னம்மா இந்த அவசரமான மாதிரி? ஏறுங்கம்மா போக. Thank you.
விட்டு வாழ விருப்பமின்றி ஒளிமயமான உலகிற்கு சென்றாளோ? ஆம், அவளை பொறுத்த மட்டிலும் ஒளி பிறந்தது.